நமக்கு ஒரு ஜெய கிறிஸ்து ஒருவர் இருக்கிறார், நம்ம ஜெயமாய் நடத்துகிறவர். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தோல்வி என்பது இல்லை, இல்லவே இல்லை. ஆமென். தேவ ஜனத்துக்கு தோல்வி என்பது நிரந்தரம் அல்ல. ஆமென். ஒருவேளை உன் வாழ்க்கையில் தேவ பிள்ளைய நீ தோல்வி அடைந்தது போல உணரலாம். கர்த்தரை உறுதியாய் பற்றி கொள்ளும் பொழுது கர்த்தராகிய தேவன் உன் தோல்வியை ஜெயமாய் மாட்டி தர வல்லவர். ஹலேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையில் பல விதங்களில் தோல்வி போல வாழ்க்கை காணப்படும் பொழுது சோர்ந்து தளர்ந்து போகிற காலம். ஆனால் ஆண்டவராகிய தேவன் தம்முடைய வேதத்தில் நமக்கு எழுதி வைத்திருக்கிற காரியங்களை பார்க்கும் பொழுது எடுத்து வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 26 அதிகாரத்துடைய 3 வசனத்தை வாசிக்கலாம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மை ஏன் நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக் கொள்வீர். உரையிலே சொல்லுவோமா, எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? ஹல்லேலூயா. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் மனிதராக இருக்கிறோட வாழ்க்கையில் இன்றைக்கு சமாதானம் என்பது எட்டா கனியா இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் சோதரம், சமாதானத்தை தேடி உலக நாடுகள் எத்தனையோ விதங்களில் அவர்கள் பல விதமான காரியங்களை செயல்படுத்தி பார்க்கிறார்கள். ஆனால் இந்த உலகத்தில் கொடுக்கப்படுகிற சமாதானம் நிரந்தரம் அல்ல. ஆனால் ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவராகிய தேவனை அதாவது சொல்லப்பட, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், எதை உடையவன், மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். அப்படின்னு அர்த்தம் என்ன? இந்த உலகத்தில் மனிதனுடைய வாழ்க்கையில் கஷ்டங்களும் பாடுகளும் வரும் பொழுது அந்த மனிதன் ஆண்டவராகிய தேவனை உம்மையே, அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், அல்லேலூயா, அல்லேலூயா, உம்மை நம்பி இருக்கிறபடி அழகாக சொல்ல, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர். இன்னைக்கு நானும் நீங்களும் கர்த்தரை பின்பற்றுவது உண்மை. ஆமென். நீங்கள் கர்த்தர் மேலே நம்பிக்கையுள்ளவர்களாக தான் இங்கே கடந்து வந்திருக்கிறீர்கள், இல்லை என்று சொல்ல முடியாது. ஒருவேளை தூரத்தில் இருந்த செய்தியை கேட்கிறவர் கூட கர்த்தர் மேலே நம்பிக்கையுள்ளவர்களாய்த்தான் இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கலாம், இந்த ஆறையில் பங்கெடுத்து கொண்டிருக்கலாம், அல்லது இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆனாலும் அங்கே எழுதப்பட்ட வார்த்தை என்னென்னா, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடைய. அப்படின்னா உறுதி மாத்திரமல்ல, பற்றி கொள்ளுகிறது. என்ன கொள்ளுகிறது? பற்றி கொள்ளுகிறது. கர்த்தர் சோத்திரம். அது மாத்திரமல்ல, மனதை உடையவன். இந்த பற்றி கொள்ளுகிறது காரியம் சொல்லும் பொழுது கர்த்தர் சோத்திரம். முன் நாட்களில் நாங்கள் இந்த குளத்துக்கு குளிக்கப்போ, குளங்களில் குளிக்கப்போனால் குளத்தில் ஒரு விதமான அட்டை உண்டு. கர்த்தர் சோத்திரம். அந்த அட்டை என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, நல்லா நீச்சல் எடுத்து குளித்திருக்கும் போது அதுவும் நீச்சல் எடுத்து வந்து எங்கேயாகிலும் பிடிச்சிக்கும். அந்த பிடித்துன்னு வைங்களாம், அதுக்கு பிடித்தா ரத்தத்தை குடிக்காமல் அது விடுகிறதே கிடையாது. அதை எடுக்கணும்னா ரொம்ப சிரமம், ரொம்ப சிரமம். காரணம் என்னன்னா, அது வள 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 வளன்னு இருக்கும், பிடிச்சா கைக்கு வராது. சோத்ரு, அது அப்படியே உடம்போட ஒட்டிக்கும், ஒட்டி இருந்து குடித்து ரத்தத்தை உறிந்துக்கிட்டே இருக்கும். நான் இந்த வசனத்தை தியானிக்கும் போது கர்த்தர் அதுதான் எனக்கு நினைவுபடுத்தினார். அது என்னையும் கடித்திருக்கிறது. அல்லேலூயா. ஏன்னா அந்த பேர் அது பிடித்து கொண்டேன்னா அதை பிடித்து எடுக்கிறது கஷ்டம். அதுபோல தேவ பிள்ளையே, நீ கர்த்தரை நம்பி இருக்கிற நீ, ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன். உன் உறுதி உன் மனதுக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா. அவன் உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால். அப்படின்னா உம்மை தவிர வேறு ஒரு இடத்துல நம்பிக்கை இல்லை. ஆமென். கர்த்தருடைய பிள்ளையே, இந்த உலகத்தில் ஆண்டவராகிய தேவன் உனக்கும் எனக்கும் அல்லது ஆண்டவரை பின்பற்றுவது சொல்கிற வார்த்தை, இந்த உலகத்தில் உனக்கு எத்தனை விதமான அனுகூலங்கள் இருந்தாலும் உன்னுடைய உறுதியானது யாருக்கு மேலே இருக்கணும்? கர்த்தர் மேலே இருக்கணும், கர்த்தர் மேலே இருக்கணும். உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை எப்படிப்பட்ட சமாதானம், பூரண சமாதானம், பூரண சமாதானம். இன்னைக்கு அநேகர் ஆண்டவரை பற்றி இருக்கிறாங்க இல்லைன்னு சொல்லலை. கதை சோத்திரம். அது எப்படின்னா, கதை சோத்திரம் சாதாரணமாக தூசி விழுந்தது போல, சிலர் என்ன கொசுக்கோ போல,
இத போல கொசுவ போல காத்தடித்தா என்ன போயிடும் போயிடும் அல்லேலூயா தூசி எப்படி இருக்கும் காட்டு வீசினோடனே போயிடும் இப்படி அநேகர் தங்கள் வாழ்க்கையில் அப்படின்னா வாழ்க்கையில் எந்த நிலையிலும் ஆண்டவராகிய இயேசுவை உறுதியாய் தேவனை பட்டி பிடிக்கிற மனிதன் ஒரு நாளும் அவன் சமாதானம் இழந்திருப்பதில்லை. நீங்க அடுத்த வசனத்தை வாசித்து பாருங்க, ஏன் அங்க சொல்லுகிறார் கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள், கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையா இருக்கிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நீ எங்க எதை நம்பினாலும் பரவாயில்லை, இங்க சொல்லப்படுகிறது கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்க. சிலருக்கு பாருங்க சொத்துரும், தலைவலி வந்தா வயத்து வலி வந்தா சொத்துரும், ஒருவேளை ராத்திரி கொஞ்சம் பயம் வந்தா பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணி சொன்னா அவர் ஜெபம் பண்ணுவாரு சரியாயிடும். அல்லேலூயா. ஆனா அதை தாண்டி போன பிறகு கொஞ்சம் இன்னொரு காரியம் வந்தா இப்ப பாஸ்டர் சொன்னா அது தீராது, இன்னொரு ஆளை தேடி போறது. அல்லேலூயா. ஆமென். ஒரு நாள்ல ஒரு அருமையானவர், நான் ரொம்ப நேசிக்கிற ஒருவர், கர்த்தர் சோத்துரோ செய்து கொடுக்கும்போது சென்னையில் ஒரு மீட்டிங்ல செய்து கொடுக்கும்போது இப்படியா கொடுத்தேன், கர்த்தர் சோத்துரோ உனக்கு ஜுரம் வந்தா டாக்டர் கொண்டு போய், அன்றைக்கு அவர் சொன்ன அன்றைய கணக்கு பிரகாரம் 20 ரூபாய் கொடுத்து ஒரு இன்ஜெக்ஷன் போட்டா ஜுரம் மாறும், இதுக்கு ஆண்டவரை போட்டு ஏன் தொந்தரவு பண்றேன்னு கேட்டார். இதுக்கு ஆண்டவரை போட்டு ஏன் தொந்தரவு பண்ற? அல்லேலூயா. நான் அதே ஜுரம் உனக்கு குடல் ஜுரமா மாறினா என்ன பண்ணுவேன்? டைஃபாய்டு. அதே ஜுரம் சிக்கன் குனியா மாறினா என்ன பண்ணுவேன்? அல்லேலூயா. அல்லேலூயா. அதே ஜுரமானது கதை சோத்திரம் இப்ப இருக்க டெங்கு ஃபீவர்னு சொல்றாங்க, நீ என்ன பண்ணுவேன்? அல்லேலூயா. அநேகர் கதை சோத்திரம் இதுதானே அப்படின்னு அசட்டையாய் தேவனை எண்ணுகிறது. தேவப்பிள்ளையே, அன்றைக்கு என்னோடு வந்திருந்த வாலிபர்கள் உடனே எழும்பினார்கள், இவர்கள் செய்தி கேட்டது போதும் எழும்பிய போயிட்டாங்க. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே, ஒரு துளி தண்ணீருக்கா இருந்தாலும் கர்த்தரை நம்பு. அதே போல உனக்கு வாழ்க்கையில் எந்த ஒரு காரியத்தையும் கர்த்தரை நம்பு. ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு மனுஷனுடைய நம்பிக்கை என்ன தெரியுமா? ஆண்டவராகிய தனக்க பலத்தை பாருங்க. கர்த்தர் சோத்திரம் அதை எரேமியா சொல்லும்போது எவ்விதமாய் சொல்லுகிறார் வாசிக்கலாமா? எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 17:7 முதல்ல வாசிக்கலாம். எரேமியா 17:7 மேல் நம்பிக்கை வைத்து, மறுபடியும் வாசிங்க, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவன், ஆசீர்வதிக்கப்பட்டவன். எப்படிப்பட்டவன்? கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து, கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான், ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆனா 5வது வசனத்தை வாசிக்கலாமா? மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகிற இருதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நல்ல கவனிங்க தேவனுடைய பிள்ளைகள், சோத்திரம், நீங்க யாரும் சபிக்கப்பட்டவர்களா இருப்பதை தேவன் விரும்புறதில்லை. அல்லேலூயா. ஆனா மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து, நல்லா கவனிங்க, மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தர் ஸ்தோத்திரம் இந்த தேசத்தில் இந்த இடத்துல கர்த்தர்களை கொண்டு வந்தார். இன்றைக்கு வரைக்கும் உங்கள் மேல எங்களுக்கு நம்பிக்கை, விசுவாசம், அன்பு உண்டு. ஆனா எங்களுடைய காரியங்கள் எதற்கா இருந்தாலும் எங்களுடைய நம்பிக்கை கர்த்தரை தவிர வேறு ஒருவரிடத்திலும் இல்லை. அல்லேலூயா. மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து நாங்க சில மனுஷர்களை நம்பினோம், அந்த நம்பின ஒருவர் எங்க அருகாமையில இல்லை. ஆமென். கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த தேசத்தில் இந்த ஊழியத்தை ஆரம்பித்த நாட்களில கூட இங்க இருக்கிற நீங்கள் கூட எங்களுக்கு எதையாகிலும் தந்து எங்களை காப்பாற்றணும் சொல்ல முடியாது. ஆமென். அல்லேலூயா. காரணம் அன்னைக்கு அவ்வளவு தேவை வந்த நேரத்திலும் எங்கள் ஆண்டோடைய முகத்தை நோக்கி பார்த்தோம். யாருக்கு முகத்தை? கர்த்தருடைய முகத்தை. கர்த்தர் யாரெல்லாமோ கொண்டு வந்து, நீங்க தரலங்கிறதுக்காக சொல்ல, ஆனா அந்த சூழ்நிலையிலும் இன்றைக்கும் கர்த்தருடைய நாமத்தில் சொல்லுவேன்,
இந்த இடத்துல இந்த இடத்துல கர்த்தராகிய தேவன் தந்த பிறகு கூட என் ஆண்டவர் ஒருவர் தான் அந்த காரியத்தை இதுவரை நடத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நான் ஏன் சொல்லுகிறேன்னா, உங்கள் மேல குறையாயோ நீங்க தரவில்லைன்னு அல்ல, நீங்க தந்து கொண்டிருக்கிறீங்க, காணிக்க நல்ல தாங்குறீங்க, ஊழியத்துக்கு உங்க கொடுக்குறீங்க. ஆனா இக்கட்டான சூழ்நிலையில் அத்தனையில் யார் தான் கூட இருக்கிறது? கர்த்தர் ஒருவரே கூட இருக்கிறார். கர்த்தர் ஒருவரே கூட இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அப்பறம் மாம்சம் சொல்லுது, மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு. மாம்சம்னா சோத்திர இப்ப சொன்ன பார்த்தீங்களா, ஏ 20 ரூபாய் கொடுத்து என்ன போட்டுடுவா, ஊசி போட்டுவா. தேவ பிள்ளையே, அது ஒரு சின்ன காரியமா இருக்கட்டும், ஒருவேளை ஒரு குண்டூசியா இருக்கட்டுங்க, யாருக்கு மேல நம்பிக்கை வைக்கணும்? யாருக்கு மேல? அதே போல வேணாம், கதை சோதரம் பல 1000 கோடி ரூபாய்க்கு மதிப்புள்ளதா இருக்கட்டும், யார் மேல நம்பிக்கை? கர்த்தர் மேல. அதைத்தான் அவர் சொல்லுகிறார், வேற ஒன்றும் சொல்லல. நீ உனக்கு பலன் இருக்கிறதுனால அநேக நினைக்கிறதுன்னா, எனக்கு பலன் இருக்கிறது, எனக்கு ஞானம் இருக்கிறது, இப்ப அருமையான சோத்திர சாட்சி சொன்னது போல தாளந்து இருக்கிறது, எல்லாம் இருக்கு. ஆனா யார் மேல நம்பிக்கை இருக்கணும்? கர்த்தர் மேல. கர்த்தர் மேல. நான் முதல் முதலாக கண்டக்டராக பிரைவேட் பஸ்ல கடந்து போனேன். எனக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்க. ட்ரைனிங் கொடுத்து விட்டு 3 நாட்கள் கழித்து போனேன். அப்போ நல்லா இன் பண்ணி பேண்ட் எல்லாம் போட்டு இன் பண்ணிக்கிட்டு கையில் ஒரு டைரியோட போனேன் ட்ரைனிங் எடுக்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். போய் இருக்கும்போது 3வது நாள் எனக்கு ட்ரைனிங் கொடுத்த சொன்னா, நீ உருப்பட மாட்டேன்னா, நீ உருப்பட மாட்டேன்னா. கத்திரி ஸ்தோத்திரம். நான் ஒரு தீர்மானம் எடுத்தேன், ஆண்டவரே நான் ஊர் விட்டு ஊர் வந்திருக்கிறேன், அன்னைக்கு தென்னார்காடு மாவட்டத்தில் வந்திருக்கிறேன், உருப்பட மாட்டேன்னு சொன்னது. அன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுத்தேன். இந்த ஃப்ரெண்டு ஃபுட்போர்டுக்கு முன்னாலே எத்தனை பேர் இருந்தாலும் அத்தனை பேருக்கு டிக்கெட்டும் சோத்துடும். நானே கேட்டு வாங்கி கொடுத்து காசை கலெக்ட் பண்ணி கொடுத்து எவ்வளோ குறைவானாலும் நான் தருவேன்னு சவால் விட்டு செய்தேன். 12 நாட்களில் கேஷ்பேக் எல்லாம் கையில் கொடுத்து அனுப்பிட்டான். அல்லேலூயா. எதுக்கு சொல்கிறேன்னா, ஆண்டோட கேட்ட, ஆண்டவரே நான் ஊரை விட்டு வந்திருக்கேன், இந்த ஊர் பாஷை எனக்கு புரியலை, இந்த ஊர் பாஷை புரியலை, இந்த மனுஷத்தில் எப்படி நடந்து கொண்ட முறை எனக்கு தெரியலை. கர்த்தர் கிருபையினால நான் அரசு நிறுவனத்தில் வேலை பார்க்கும் பொழுதும் கிருபையினால அதிகாரிகள் என்னை கூப்பிட்டு உட்கார வைத்து எத்தனையோ காரியங்களுக்கு ஆலோசனை கேட்டேன். நான் பெருமையாக சொல்லலை, என் கர்த்தராகிய தேவனுடைய கிருபை. அல்லேலூயா. இன்றைக்கு அநேகர் பார்க்கும் பொழுது, அதிகாரிகளாக இருந்தவர் பார்க்கும்போது சாமியார் என்று கூப்பிடாமல் கர்த்தர் வைத்திருக்கிறார். காரணம், கர்த்தருடைய கிருபை. ஏன் பலம் அல்ல, என்னுடைய பலம் என்னது? அந்த மனிதன் கண்டா பார்த்தீங்களா, நீ என்ன செய்ய மாட்டேன், உருப்பட மாட்டேன், உருப்பட மாட்டேன். தெய்வ மக்களே, எந்த ஒரு காரியத்திற்கும் ஒரு நாளும் உன் மாம்ச பலத்தை நம்பாத. உடைய மாம்ச பலத்தை நம்பாத. உனக்கு இருக்கிற பலன் அல்ல, உனக்கு கர்த்தர் பலன் தராவிட்டால். ஆமென். ஒரு வார்த்தை சொல்ற தவறா புரிந்து கொள்ளாதீங்க. சில நேரங்களில் கதை சோத்துறோம், யாராகில் ரொம்ப கோபமாக வீராப்பா பேசும்போது என் உள்ளம் சொல்லும். சோத்துறோம், ரொம்ப வீராம பேசி சோத்துறோம், அவன் அக்கிரமக்காரன் இருக்கும் பொழுது என் உள்ளம் சொல்லும், என் ஆண்டவராகிய தேவன் இவன் சாப்பிடுற உணவுக்கு அழகாய் கொண்டு போய் அதை அழகாக இந்த மத்திய பிரதேசத்தில் வைத்து அதை ஜீரணமாக பண்ணி, கவனிக்கிறீங்களா சோத்துரம், இங்க கவனிங்க, நேரே கவனிங்க சோத்துரம், அதை ஜீரணமாக பண்ணி அதுல இருந்து இரத்தத்தை உற்பத்தி பண்ணி அவனுக்கு புஷ்டியை கொடுத்து சோத்துரம் அவனை பலத்தை கொடுத்து நடத்தி கொண்டிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. சாப்பிடுற எல்லாவற்றையும் அங்க கொண்டு போய் சரி பண்ணி வைக்கிற ஆண்டவர், இவன் கோபத்தோடு அவன் வெறித்தனமாய் செயல்படுற நேரத்துல ஆண்டவர் ஒரு மனித எல்லா மனிதருக்கும் கதை சோத்துரம் கீழே ஒரு அருமையான ஒரு வாழ்வு வைத்திருக்கிறார். கீழே அருமையான ஒரு வாழ் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அது எனக்கு இருக்கு, இதை கேட்குற உங்களுக்கு இருக்கு, எல்லாருக்கும் இந்த வாழ்வு இருக்கு. இந்த வாழ்வு கதை சொத்துரும், இவன் கோபத்தோடு எழும்பி நின்று நான் என்ன செய்வேன்னு பாரு அப்படின்னு வாயை திறக்கும் போது என் ஆண்டவர் கீழே இருக்கிற வாழ்வை திறந்தாருனா நிப்பானா? இந்த வாழ்வு வச்சது யாரு? டாக்டரா? யார் வைத்திருக்கா?
நான் அநேக நேரங்களில் நினைப்பதுண்டு, ஆண்டவரே இவ்வளவு வீராப்பா பேசுகிறானே, ஆண்டவரே இவ்வளவு தடிகளை தாளம் போடுறானே, உமக்கு விரோதமாய் கூட பேசுகிறானே, இவ்வளவு தூரம் நான் என்று சொல்லுகிறானே, செய்வேன் என்று சொல்லுகிறானே, கீழே இருக்கிற அந்த வாழ்வு மாத்திரம் கொஞ்சம் புடுங்கி விட்டா சோதரம் பேண்ட் போட்டிருந்தா சோதரம் ரெண்டு பக்கமா குழாய் வழியா போகும். நான் அப்படிதான் என் ஆண்டவரை கனம் பண்றேன், நான் எங்க தர அப்படிதான் சார்ந்து நிற்கிறேன். ஒருவேளை யாராவது பேசிட்டாங்கன்னா, ஆண்டவரே ஒரு நாள் ஆண்டவரை பார்த்து கேட்டேன், ஆண்டவரே மனுஷனுடைய அதிகாரம் இவ்வளவு வல்லம் உள்ளதா, மனுஷனுடைய அதிகாரம் இவ்வளவு பலம் உள்ளதா, ஸ்தோத்திரம் ஆண்டவர் அப்படிப்பட்டவர்கள்லாம் தட்டி கீழே உட்கார வைத்திருக்கிறார். தேவ பிள்ளையே ஒரு நாளும் உன்னுடைய மாம்ச பலத்தை சார்ந்து நிற்காத. அல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கு நான் சாப்பிடுறது ஜீரணமாகலைன்னா சோத்திர நான் எழுந்து நடக்க முடியுமா? நீங்க சாப்பிட ஜீரணமாக எழுந்து நடக்க முடியுமா? தேவ பிள்ளையே ஆகையினால எல்லா தேவ பிள்ளைகளும் ஆண்டவருடைய நாமத்தில் நான் சொல்லுற காரியம் என்னன்னா, எதற்காக இருந்தாலும் யார் மேல நம்பிக்கை வைக்கணும்? கர்த்தர் மேல. எந்த மனுஷன் மேல நீ நம்பிக்கை வைத்து இருக்கிறாயோ அந்த மனுஷன் தான் உனக்கு வேதனையை கொடுக்கிற மனுஷனா இருப்பான். அல்லேலூயா. அண்ணன் அழகாய் சொல்லிவிட்டார் ஆண்டவர். சோத்ரோ அந்த எரேமியா 17 அதிகாரத்திலே 5 சொல்லுகிறார், மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமான தன் புயமலமாக்கிட்டு கத்தரை விட்டு விலகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் எழுதியிருக்கு. ஆனால் 7 அழகாய் சொல்லுகிறது, கத்தர் மேல் நம்பிக்கை வைத்து கத்தரை நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான், ஆசீர்வதிக்கப்பட்டவன். தேவ பிள்ளையே உன்னை அதற்காய் தான் கர்த்தர் தெரிந்து வைத்திருக்கிறார். உன் வாழ்க்கையில சில இடங்களில நீ தோல்வி அடைந்து போனது உண்டு, சில நேரங்களில் மனுஷர்களை நம்பி உன் வாழ்க்கையில பல இன்னல்களுக்கு உட்பட்டது உண்டு. இன்றைக்கு உன்னை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், மகனே மகளே நீ என் மேல நம்பிக்கையா இருந்தா உன்னை பாக்கியவானாய் ஆசீர்வதிக்கப்பட்டவளாய் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் மாட்டுவென்று கர்த்தர் உனக்கு வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. உனக்கு இருக்கிற நம்பிக்கை என்ன? தேவ பிள்ளைகளே வேதத்தில் அநேகர் கர்த்தரை நம்பினார்கள். சிலரை குறித்து வேகமாய் சொல்லும்படி நான் ஆவியில் ஏவப்படுகிறேன். கர்த்தர் சோத்ரோ இந்த நம்பிக்கை என்பது சோத்ரோ முதலாவது அது விசுவாசத்தினால் வருகிறது. எபிரேயர் 11:1 சொல்லுகிறது. கர்த்தர் சோத்ரோ எபிரேயர் 11:1 வேகமாக வாசிக்கலாமா? விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கு. தேவ பிள்ளைகளே இந்த நம்பிக்கை என்பது காணாமலே நம்புகிற ஒரு காரியம். ஆமென். ஸ்தோத்திர விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவைகளின் உறுதி காணப்படாதவைகளின் நிச்சயம். அப்படின்னா நம்ம எந்த ஒரு காரியம் இல்லை நன்றைக்கு அவரீங்க, நான் மறுபடியும் உங்களை ஞாபகப்படுத்த ஆவியில் ஏவப்படுகிறேன். நீ சாப்பிடுகிற உணவு, நீங்கள் சாப்பிடுகிற உணவு அது உணவுக்குழாயாய் போய் வழியாய் போய் அங்கே என்ன நடக்குதுன்னு யாருக்காக தெரியுமா? தெரியுமா உங்களுக்கு? யாருக்காக தெரியுமா? அல்லே லூயா. சோத்ரு அது போய் அழகாக ஜீரணமாகி அது கதை அது ரத்தத்தில் கலந்து கதை அது போன் மயறவங்கிறதான இடத்துல போய் அங்கிருந்து ரத்தமாக உற்பத்தி ஆகி நம்முடைய சரீரத்துக்கு பலனை கொடுத்து சோத்ரு குழந்தையாக இருந்தவனை வளர பண்ணி வாலிபனாக்கி சோத்ரு வாலிபர்களாக இருந்தவர் முதியவர்களாக்கி அக்கதை சோத்ரு திடகாத்திரம் உள்ளவர்களாக கத்திரம் நடத்தி கொண்டிருக்கிறார். இதற்கெல்லாம் காரணம் கத்துடைய இரக்கமும் கிருபையும். இது மாத்திரம் யாராவது அறிந்ததுண்டோ? இது நம்ம யாரும் காணாமல் நடக்கிறது. அல்லேலூயா. விசுவாசமானது நம்பப்படுதல் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயம் சொல்கிறாங்க, அநேகர் சொல்கிறாங்க. இந்த நாட்களில் கிருபையினால் அநேகர் கர்த்தர் சோத்ரோ பல இடங்களிலிருந்து வியாதிகள் வரும்பொழுது ஜெபிக்க கேட்குறாங்க. கர்த்தர் சோத்ரோ கிருபையினால் அவர்களுக்கு சில காரியங்களை சொல்லி நீங்கள் இப்படியாக செய்யுங்க ஜெபிப்போம்னு சொல்லி கடந்த நாளில் கூட கனடாவில் இருந்து ஒரு அருமையான வாலிப தங்கை கால் பண்ணி சோத்ரு நான் இப்படி ஒரு உணவுப் பொருள் வாங்கி வைத்திருக்கிறேன் நீங்கள் ஜபிப்பீர்களான்னு கேட்டால் அப்படியே ஜபித்து கதை சோத்ரு அந்த உணவுக்காக ஜபித்து சாப்பிட்டப்பறம் நான் நல்லா இருக்கிறேன்னு சொல்கிறான். அல்லேலூயா. எப்படி சாப்பிட்ட பிற்பாடு? ஜபித்து சாப்பிட்ட பிற்பாடு. கர்த்தருடைய பிள்ளையை கவனிங்க. அப்படின்னா ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைத்து அப்படின்னா காணப்படாதவைகளின் நிச்சயம்தான் விசுவாசம். அல்லேலூயா. சிலர் நம்பினார்கள். எப்படி நம்பினால் பார்க்கலாமா? வேகமாக ரூத்தின் புஸ்தகம் 1:18 வேகமாக வாசிங்க. ரூத்தின் புஸ்தகம் 1:18 அவள் தன்னோட கூட வர மன உறுதியா இருக்கிறதை கண்டு அப்புறம் அதை குறித்து அவளோட ஒன்றும் பேசவில்லை. சரித்திரம் எல்லாருக்கும் தெரியும், ரூத்தை குறித்து எல்லாருக்கும் தெரியும். இங்கே கதை சோதர நம்ம 15 வசனத்தில் வாசிக்கிற வேளையில்
Ido un sahodri tan janangalidathukum tan devargalidathukum thirumbipoyivittale neeyum un sahodrin piragai thirumbipo endral adarku Ruth naan ummai pinbatramal ummai vittu thirumbipovade kurithu ennode pesavendam neer pohum idathirku naanum varuven neer tangum idathle naanum tanguven umdade janam ennude janam umdade devan ennude devan neer maranamadayum idathil naanum maranamadaindu angay adakampanapaduven maraname allamal veerondru ummai vittu enne pirithal kartar adarku sariyahavum adarku adigamahavum enakku seyyakadavar endral podu gaviniinga Ruthin charitram ellam arindade ana Ruthai parthu Orbalai parthu Naomi solugira en marumakkale naan vayadu sendral aagivitte inimel ennal ungalku oru nanmai varapovadu illa aaginala neenga ungal devaradathirku unga petroradathirku neenga ponga sothra sonnapoladu Orval rendu ve moondu vera aludargal Orval muttam vittu thirumbi ponapoladu marubadi solugira avadhaan poittaale neeyumbo hallelujah அப்பொழுது இந்த ரூத் என்ன சொல்ற தெரியுமா திரும்பி போவதை குறித்து என்னோட ஒரு வார்த்தையும் பேச வேண்டாம் நீர் எங்கே போவீரோ அங்கே வருவேன் இதுவரைக்கும் கர்த்தர் ஸ்தோத்திரம் பெத்லேம்னா என்னன்னு இவளுக்கு தெரியாது கர்த்தர் ஸ்தோத்திரம் ரெண்டா கவனிங்க பெத்லேமை குறித்து அறிந்தவள் அல்ல அவருடைய ஜனத்தை குறித்து அறிந்தவள் அல்ல கர்த்தர் ஸ்தோத்திரம் இவ்விதமா இருக்கும்போது சொல்லுகிறா உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம் நீ எங்க சாவி அங்க நானும் சாவேன் நீ எங்கே மறித்து அடக்கம் பண்ணப்படுகிறீரோ அங்கேயே நீ எங்க செத்தாலும் நான் அப்படின்னு நீங்க எங்க மறிக்கிறீங்களோ அதே இடத்துல மறிப்பேன் இவ யாரை நம்பி புறப்படுகிறா ரூத்தை நம்பி ஆனா யார் மேல விசுவாசத்தோடு கர்த்தர் மேல விசுவாசம் அதான் சொல்ல உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் தேவ பிள்ளையே இந்த நம்பிக்கையோடு புறப்பட்ட ரூத்து தான் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறுல வந்து நிற்கிறா ஹல்லேலூயா ஹல்லேலூயா கர்த்தருடைய பிள்ளையே அவளுக்கு எதுவுமே தெரியாது பெத்லகேமுக்கு எந்த ஒரு காரியமும் தெரியாதபடிக்கு அவள் புறப்பட்டு போனாள் இன்னைக்கு நானும் நீங்களும் ஆண்டவராகிய தேவன் நன்றாய் அறிந்திருக்கிறோம் அப்பப்போ காது வழியாக நம்மளுக்கு காதுகளை செய்தி வருகிறது வசனத்தை வாசிக்கிறோம் ஆனா இன்னும் ஆண்டவர் மேல் அப்படி ஒரு நம்பிக்கை வரவே இல்லை ஆண்டவரே வாழ்வா இருந்தாலும் தாழ்வா இருந்தாலும் உண்மையாக ஒரு நபர் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் கொடுக்கிற நேரத்தில் ஞானஸ்நானம் பெற்றெடுக்கும் பொழுது பெறும்பொழுது கொடுக்கப்படுகிற ஒரு வார்த்தை உண்டு என்ன வார்த்தை ஸ்தோத்திரம் ஆண்டவராக இதே இடத்துல ஒரு உடன்படிக்கை பண்ணுவோமே என்ன உடன்படிக்கை பண்ணீங்க ஞானஸ்நானம் எடுக்கும்போது என்ன உடன்படிக்கை பண்ணி எடுக்கிறோம் நான் இனி வாழ்வானாலும் தாழ்வானாலும் என் ஆண்டவர் ஒருவரை மட்டும்தான் பின்பற்றுவேன் என்று சொல்லிதான் என்ன செய்கிறோம் ஞானஸ்நானம் எடுக்கிறோம் அல்லேலூயா பாவ அறிக்கை பண்ண போறதுதான் கர்த்தர் ஸ்தோத்திரம் இவ்விதமா எல்லா அறிக்கையும் பண்ணி எடுத்தவர்கள் தங்கள் வாழ்க்கையில ஒரு சின்ன இடுக்கன் வரும்பொழுது முதல்ல ஸ்தோத்திர கர்த்தரை விட்டு விலகி போகிறது அல்லேலூயா எனக்கு அருமையான தெய்வ மக்களே இந்த ரூத் ஆனவள் ஸ்தோத்திரம் தைரியமா விசுவாசத்தோட புறப்பட்டா ஹல்லேலூயா ஹல்லேலூயா அவருடைய விசுவாசத்தை கர்த்தர் கனம் பண்ணினார் அவருடைய நம்பிக்கையை கர்த்தர் கனம் பண்ணினார் இப்போதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இவளுடைய உறுதியை கண்டபொழுது நகோமி ஒரு வார்த்தையும் சொல்லலை இப்போ உங்களை குறித்து நகோமி ஆகிய பரிசுத்த ஆவியார் ஒரு தீர்மானம் பண்ணணும் இந்த வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளை உன்னுடைய உறுதிய இருதயத்தில் ஆண்டவராகிய தேவனை குறித்து நீ எவ்வளவு உறுதியாய் நம்பி இருக்கிறாயோ அதை பரிசுத்த ஆவியானவர் பார்க்கிறார் ஆமென் அதை வைத்து தான் இப்போ நகோமி சொல்லுகிறா என் மகளே உனக்கு சௌக்கியத்தை நான் தேடாமல் இருப்பேனோ நீ எடுக்கிற தீர்மானம் அதுதான் மன உறுதி இதுக்கு பேர் என்னது மன உறுதி அப்படின்னா கர்த்தர் மேல நம்பிக்கை உம்மை உறுதியாய் பட்டி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறாய் அந்த நம்பிக்கையின் உறுதியை ஆவியான தேவன் பார்க்கிறார் தேவ பிள்ளைகள் கவனிக்கணும் இது நம்முடைய வாயினால சொன்னாலும் ஒருவேளை எழுதி கொடுத்தாலும் சொத்துல இவைகள் எல்லாம் நிலையானதல்ல என் இருதயத்தின் ஆழத்தில இருந்து இதை குறித்ததான உறுதி உண்டு இருந்து எழும்புமா இருந்தால் பரிசுத்த ஆவியானவர் ஒரு முத்திரை போட்டு வைக்கிறார் ஆமென் எந்த நிலையிலும் இந்த மகனை இந்த மகளை விட்டு விட்டு விலகக்கூடாது கர்த்தர் கரிசனை உள்ளவராயிருக்கிறார் அல்லேலூயா அடுத்ததாக கர்த்தர் ஸ்தோத்திரம் நான் வாசிக்கிற வேளையில ஸ்தோத்திரம்
ரோமர் நான்காம் அதிகாரம் 19-22 வரைக்கும் வாசிக்கிற வேளையில நான் வார்த்தையினால் சொல்லி கடந்து போகிறேன். ஆபிரகாமுக்கு சோத்திரம் 100 வயது ஆகும் பொழுது அவனுக்கு நம்புவதற்கு ஏது இல்லாதிருந்தும் கர்த்தர் என்ன செய்தானா, நம்பிக்கையோடு காத்திருந்தான். நல்லா கவனிங்க சோத்திரம், அவனுக்கு சரீரம் செத்து போனது, சாரோடைய சரீரம் செத்து போனது. இவங்க சொல்லப்படுகிறது அவன் விசுவாசத்தில் பலவீனமாயிருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதான இருக்கும் போது தன் சரீரம் செத்து போனதையும் சாரோடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். ஏன் எண்ணல? அவன் அழைத்த தேவன் உண்மை உள்ளவர், அவனிடத்தில் வாக்கு கொடுத்த கர்த்தர் உண்மையில. காரணம் என்ன? தேவனுடைய வாக்கு தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்கு தத்தம் பண்ணி நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனான். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளை உனக்கு எத்தனை வாக்கு தத்தம் தந்திருக்கிறார். எத்தனையோ நேரங்களில கர்த்தருடைய சோதரர் நீ வாசித்த வேத வசனத்தின் பிரகாரமாய் அல்ல செய்தியின் பிரகாரமாய் உனக்கு எத்தனையோ வாக்கு தத்தங்களை கர்த்தர் தந்திருக்கிறார். ஆனால் நீ உறுதியா இருக்கிறாயா என்பது தான், மன உறுதி தான் இதுல முக்கியம். அல்லேலூயா அல்லேலூயா. இன்னும் நான் வாசிக்கிற வேளையில் கர்த்தர் சோதரர் யோபின் புஸ்தகத்தில் கடந்து வரும் பொழுது 2:3 வாசிக்கிற வேளையில அங்கே தேவர் சாத்தானை பார்த்து சொல்லுகிறார். வாசிக்கிறார் கர்த்தர், அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, நீ என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமான மனுஷனாகிய அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை. முகாந்திரம் இல்லாமல் அவனை நிர்மூலமாக்கும்படி நீ என்னை ஏவின போதிலும் அவன் இன்னும் தன் உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறான் என்றார். நம்ம அறிந்த சரித்திரம் சத்தியம் தான் சரித்திரம். யோபுடைய வாழ்க்கையில் கதசூத்திரம் அவனை போல செல்வ சீமான் யாருமே இல்லை. அவனை குறித்து ஆண்டவரே சாட்சி கொடுக்கிறார். கதசூத்திரம் யோபை குறித்து சொல்வோம், உத்தமனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புகள இந்த தேவ மனுஷன் இவரை போல ஒருவனும் பூமியில் இல்லை. சொல்லி சாட்சி கொடுத்த ஆண்டவரே சொல்லுகிறார், நீ முகாந்திரம் இல்லை, பாருங்க கதசூத்திரம், முகாந்திரம் இல்லாம அவனை நிர்மூலமாக்கும்படி நீ என்னை ஏவின போதிலும் அவன் இன்னும் தன் உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறான். அல்லேலூயா. சில நேரத்தில் ஆண்டவரிடத்திலே போயே நம்ம நெருக்குவதற்கு அவன் உத்தரவு கேட்பான். ஆமென். ஆண்டவரே சொல்லுகிறார், நீ என்ன நெருக்குனாய், யாரை நெருக்குனா? அல்லேலூயா. சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா சோத்திர ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைகளை கவனிச்சிங்கன்னா தெரியும், ரெண்டு பேருக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டின்னு வச்சுக்கோங்களாம். ஒருத்தருக்கு விரோதமாக மனதில் ஒரு எண்ணம் எடுத்தான்னா சோத்திர நேரே போய் என்ன சொல்லு தெரியுமா, டீச்சர்கிட்ட போவான். சோத்திர டீச்சர் டீச்சர் சோத்திர என்னை அடிச்சிட்டான். அல்லேலூயா. இவன் அடிச்சிருக்கவே மாட்டான். அல்லேலூயா. அநேகர் பொய் சொல்லியே அநேகருக்கு அடி வாங்கி கொடுக்குறாங்க. ஆமென். நான் சிறுவனாக இருந்த நாட்களில் நான் கொஞ்சம் துடுக்கு, அதனால் எங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் போய் இவன் கல்லெடுத்தறிஞ்சு போட்டான் அப்படி போட்டான்னு எங்கள் அப்பாட்ட சொன்னால் அவர் மேலே இருந்து கீழே வரைக்கும் தோலை உரிச்சிருவார். இல்லை லூயா இல்லை லூயா. ஆனால் அப்படி சொன்ன ஒருத்தனை நல்லா இருந்தால் தெரியலை, ஆனால் கத்தர் கிருபையினால் என்னை காத்துக்கொண்டே வருகிறார். இல்லை லூயா. இதுபோல் மனிதர்களுடைய சூழ்ச்சியும் உண்டு, சாத்தானுடைய தந்திரமும் உண்டு. உன் வாழ்க்கையில் ஒருவேளை நீ வேதனைப்படுவதற்கு ஏதுவாக உன் வாழ்க்கையில் சில இழப்புகள் வரும் பொழுதும் நீ யாரை விட்டு விலகி போகாத, கத்தரை விட்டு விடாத. யாரை விட்டுறாத? கத்தரை விட்டுறாத. ஸ்தோத்திரம். அவர் சொல்ல உறுதியாயிருக்கிறான். இப்போ ஆண்டவர் அங்க பேசி முடிக்கிறார். அதே அதிகாரத்துடைய 9 வாசிக்கலாமா? அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தோஷித்து ஜீவனை விடும் என்றாள். தேவனை தோஷித்து அந்த உறுதி தேவடைய பிள்ளை நமக்கு முக்கியம்னா உண்மை நம்பி இருக்க சோத்திரம், உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை விட உண்மையே நம்பி இருக்கிறபடினால் எந்த சமாதானம், பூரண சமாதானம், அதுதான் நமக்கு முக்கியமான குறைகள். அப்போ பூரண சமாதானத்தில் சோத்திரம் நகோமியை பின்பற்றி வந்த ரூத் கர்த்தரை நம்பினால் அவர் பூரண சமாதானமுள்ளவளாய் மாறினாள். ஆண்டவராகி தேவனை தேவன் அழைத்து சோத்திரம் ஆபிரகாமை அழைத்தார். அவன் பின்பற்றி வந்தான். அவன் விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கவில்லை. ஆமென். அவன் விசுவாசத்தில் வல்லவனாய் மாறினான். இன்றைக்கு இருக்கிற இஸ்ரவேல் தேசமே அந்த ஆபிரகாமி சந்ததிய கையில் இருக்கு. இன்றைக்கு உலக நாடுகளை நடத்துகிறதே ஆபிரகாமி சந்ததி தான், தெரியுமா உங்களுக்கு?
அல்லேலூயா, கர்த்தர் ஸ்தோத்திரம். அதுபோல இங்க யோபு பிசாசு போய் நெருக்கினான், ஆன் தேவனே நெருக்கி ஸ்தோத்திரம் அவனுக்கு வேதனை கொடுத்து, பத்து பிள்ளைகள் அவருடைய ஆஸ்தி சம்பத்து எல்லாம் போய் இப்ப சாம்பல்ல உட்கார்ந்து ஓடெடுத்து சுரண்டிட்டு இருக்கிறான். ஆமென், அல்லேலூயா, கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்ப ஆண்டவர் சொல்ல, சாத்தான பதில் சொல்லுறாரு, நீ என்ன இவ்வளவு முகாந்திரம் இல்லாம அவனை வேதனை படுத்துவதற்கு, ஸ்தோத்திரம் அல்லேலூயா, நீ கேட்டும் கூட அவன் உத்தமத்தில் உறுதியாக இருக்கிறான்னு சாத்தான்னு சொல்லுகிறான். ஆண்டவர் தேவன் சொல்லுகிறார், இப்போ வீட்டில் என்ன நடக்குது, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்திலே உறுதியாக இருக்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும். ஆனால் அவன் உடனே தான் நீ மாறிட்டான பாருங்க, நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய், தேவனிடத்தில் நன்மை பெற்ற நாம் தீமே. என்னை பாருங்க, சிலருடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன கதை சோத்திரம், என்னைக்காவது இவங்க ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிற நேரத்தில் ஏதாவது வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வரும்போது தலைவலியோ பல்வலியோ அல்லது ஜலதோஷமோ ஏதோ பிடிச்சிச்சின்னு வைங்களாம், அன்னைக்கு ஆண்டரை பார்த்து கத்தரை பார்த்து சொல்ல மாட்டாங்க, இந்த சனியம் பிடிச்ச சளிம்பாங்க. என்ன பிடிச்ச சளி? அல்லேலூயா, சனியம் பிடிச்ச தலைவலி. என்ன பிடிச்ச தலைவலி? அல்லேலூயா, ஆண்டவர் இந்த தலைவலியை தந்ததுக்காக சோத்திரன் கூட. அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தர் தலைவலியை அனுமதித்தார்னா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென், நான் ஸ்தோத்திரம் பண்ண அநேக பகுதிகள் உண்டு. நான் ஊழியக்காரன் ஆகிறதுக்கு முன்பாக நான் தனியார் நிறுவனத்தில் கண்டக்டராக வேலை பார்க்கும் பொழுது குடிகாரனை கண்டால் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. ஒரு குடிச்சிட்டு வந்தாங்கன்னா அவனை இறக்கி விடாமல் ஸ்தோத்திரம் பஸ்ஸில் கொண்டு போகிறதே கிடையாது. அல்லேலூயா, நான் நவீதமாக இருக்கும் பொழுது நானும் என்னுடைய உறவினர் ஒருவருமாக இதே பாண்டிச்சேரியில் கடலூர்லேருந்து பாண்டிச்சேரிக்கு பிரயாணமாக போனோம். கத்திர ஸ்தோத்திரம், அன்றைக்கு நல்லா சாப்பிட்ருந்தேன், போகிற வழியில் பார்த்தீங்கன்னா திடீர்னு தலைவலி, தாங்க முடியாத தலைவலி. கொஞ்ச நேரம் ஆகலை என்ன, அந்த பஸ்ஸுக்குள்ளாலே நான் வாந்தி எடுக்க வேண்டிய கட்டாயம் ஆயிற்று. அல்லேலூயா, நான் பாண்டிச்சேரியில் ஒருத்தன் வாந்தி எடுத்தான்னு சொல்லுவேன், இவன் குடிச்சிட்டு வந்து என்ன செய்கிறான், வாந்தி எடுக்கிறான். அல்லேலூயா, நான் வாந்தி எடுத்து, நான் ஒருத்தன் வாந்தி எடுத்தால் என்ன பண்ணுவேன் தெரியுமா, சோத்திரம் அவனை வைத்து அவன்கிட்ட காசை வாங்கி கிளீனருக்கு கொடுத்து கிளீன் பண்ணி விடாமல் விடுறதில்லை. அல்லேலூயா, ஆனால் இப்போ நான் வாந்தி எடுத்தோம் பாருங்க, இப்போ கண்டக்டர்கிட்ட ப்ளீஸ் பண்ணுறேன், கண்டக்டர் சோத்திரம் இப்போ நான் கிளீன் பண்ண முடியாது, சாரி, என்னன்னு தெரியல, தலைவலி வந்தது, என்ன வந்துடுச்சு, இப்போ வாந்தி வடிச்சிருச்சு. அப்போ அந்த தலைவலி எனக்கு நல்லதா கெட்டதா? எனக்கு நல்லது, எனக்கு நல்லது. அன்றிலிருந்து ஒரு குடிகாரனையும் நான் வெறுத்ததில்லை, ஒரு குடிகாரனையும் வெறுத்ததில்லை. அதனால தான் குடிகாரனை கொண்டு போய் ஆலயத்தில் எனக்கு அருகாமையில் படுக்க வைத்து தூங்கிட்டு இருந்தேன், அவர் ரட்சிக்கப்பட்டார். ஆமென், புரியுதா உங்களுக்கு? அப்போ அந்த தலைவலி நல்லதா கெட்டதா? எனக்கு நல்லது. ஆமென், நான் வாந்தி எடுத்தது நல்லது. தேவ பிள்ளையே, அதான் பக்தன் சொல்ல, நான் உபத்திரவப்பட்டது நல்லது. இனி சிலருக்கு ஏதாயிலும் பிரச்சனை கொஞ்சம் வந்தா போதும், அவ்வளவுதான் சோத்திர. எது வந்தாலும் முறு முறுக்கிறது யாருக்கு விரோதமா? கர்த்தருக்கு விரோதமா, கர்த்தருக்கு விரோதமா. தேவ பிள்ளையே, இன்றைக்கு ஆண்ட ஒன்றை பார்த்து சொல்லுகிறார், உன் வாழ்க்கையில் சில நேரங்களில் உன்னுடைய வாழ்க்கையில் வேதனை வரும்போதும் அந்த உறுதியை மட்டும் விட்டு விடாத. யாரை பின்பற்றத? கர்த்தரை பின்பற்றத விட்டுறாத. ஏன்னா அந்த மனதை தைரியமாக வைத்துக் கொள்வார் என்றால் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அந்த யோபுடைய முன்னிலைமையை பார்க்கலாம், பின்னிலை கர்த்தர் எத்தனை மடங்கு ஆசீர்வதித்தார், ரெட்டத்தனையே ஆசீர்வதித்தார். அந்த தேசத்தில் யோபுடைய பிள்ளைகளைப் போல அழகுள்ள பிள்ளைகள் ஒருவரும் கிடையாது. ஆமென், இளவயதில் பெற்றெடுத்த பிள்ளைங்கள்ல, ஆமென், முதிர் வயதில் பெற்றெடுத்த பிள்ளைங்க அவ்வளோ அழகுள்ளவர்களாக இருந்தார்களாம். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, நீயா கத்தர் மேலே என்ன நம்பிக்கையாக இருக்கிறாயோ அதன் அடிப்படையில் உன்னுடைய பிற்காலத்தை கத்தர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இன்னும் இந்த உலகத்தில் மனிதர்களாகிய நம்ம கத்தரை விட்டு விலகுவதற்கு, நண்டாய்க்காவ நீங்க முதல்ல சொன்னேன், ரூத்து அவள் அந்நிய தேசத்தாள், அவளுக்கு தேவ சமூகத்தில் வருவதற்கான உரிமை இல்லை.
மோவாபியர் அம்மோனியர் பத்து தலைமுறைக்கு தேவனுடைய ஆலயத்துக்கு வர முடியாது. அவ தேவனை விசுவாசித்து பரிசுத்தவாட்டிகளின் பட்டியல வந்து சேர்ந்து விட்டார். ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்த பொழுது சோத்திர விசுவாசிகளின் தகப்பனாய் மாறினான். யோபு கர்த்தராகி தேவன் மேல உறுதியாய் மன உறுதியாய் இருந்த பொழுது இரட்டத்தனியான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். அல்லேலூயா. இதற்கு மேலையும் மனிதனாக இருக்கிற நமக்கு கர்த்தரை விட்டு விலகிற சில சந்தர்ப்பங்கள் வரும். அதில் ஒன்றை வாசிக்கலாம். ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் 18:30 வாசிக்கலாம். ரெண்டு ராஜாக்கள் 18:30. கர்த்தர் நம்மை நிச்சயமாய் தப்புவிப்பார். இந்த நகரம் அசீரியா ராஜாவின் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை என்று சொல்லி எசேக்கியா உங்களை கர்த்தரை நம்ப பண்ணுவான், அதற்கு இடம் கொடாதிருங்கள் என்று ராஜா சொல்லுகிறார். எல்லா கவனிங்க, கர்த்தர் நம்மை நிச்சயமாய் தப்புவிப்பார். இந்த நகரம் அசீரியா ராஜாவின் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை என்று சொல்லி எசேக்கியா உங்களை கர்த்தரை நம்ப பண்ணுவான், அதற்கு இடம் கொடாதீர்கள் என்று ராஜா சொல்லுகிறார். சொல்லுகிறது யாரு? ராஜான்னு சொன்னா அசீரிய தேசத்தின் ராஜாவாகிய சனகரிப். அல்லேலூயா. கர்த்தர் சோத்திரம். அந்த 27 வாசித்தா இன்னொரு காரியம் கூட அங்க இருக்கிறது. வாசிக்கலாமா? மன்னித்துக் கொள்க, 5:6 வாசிக்கலாம். 5:6 வாசிக்கலாம். 27 வீட்டுல வாசித்துக் கொள்ளுங்க. அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களில் எல்லாம் அவனை போல் ஒருவனும் இருந்ததில்லை. அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்தான். எசேக்கியா ராஜா கர்த்தருடைய கற்பனைக்கு கீழ்ப்படிந்து நடந்தான். அவனை போல யூதாவின் ராஜாக்களில தேவன் மேல நம்பிக்கை வைத்த ஒரு மனிதரும் இல்லை. ஆனா இப்பொழுது எதிரி படைகள் கர்த்தர் சோத்திர தேசம் முழுவதையும் சோத்திர சுதந்திரித்து கொண்டு சோத்திர இப்ப யூதா தேசத்தை மட்டும்தான் சிறைப்பிடிக்க வேண்டும் வந்து நின்று கொண்டு ரப்சாக்கே என்கிறவன் அப்படியே சனகரிப்புடைய சோத்திர படைத்தளபதியாக ரப்சாக்கே வந்து சொல்லுகிறான், நீங்க அந்த எசேக்கியா அவங்களை கர்த்தரை நம்ப பண்ணுவான். சொல்லுகிற யார்கிட்ட தெரியுமா? புரஜாதிகாரன் வந்து தேவ பிள்ளை இடத்துல வந்து சொல்லுகிறான். யூத ஜனங்கள்கிட்ட வந்து சொல்லுகிறான். யூத இடத்துல வந்து சொல்ல கர்த்தரை நம்ப பண்ணுவான். நீங்க என்ன செய்யாதுங்க, நம்பாதிருங்க, நம்பாதிருங்க. தேவப்பிள்ளையே, உன்னை சூழ்ந்திருக்கிற அநேகர் உனக்கு ஆலோசனை கொடுக்கலாம். நீ கர்த்தரை நம்பி என்ன கண்டாய்ன்னு கேட்கலாம். கர்த்தரை நம்பி என்ன கண்டாய்? இதெல்லாம் இந்த அசீரியாவுடைய சோத்திர அல்லது இந்த சோத்திர சீரிய ராணுவ படைத்த சீரியாவின் ராஜா அசீரியாவின் வார்த்தைன்னு எடுத்துக்கொள்ளுங்க. அசீரிய ராஜாவுடைய வார்த்தை, சனகரிப்புடைய வார்த்தை. பாருங்க அங்க என்ன கூட சொல்லியிருக்கு பாருங்க. கர்த்தர் சோத்திரம். அந்த 27 வாசிக்கிற வேளையில் அதற்கு ரப்சாக்கே உங்களோடு கூட தங்கள் மலத்தை தின்னவும் தங்கள் நீரை குடிக்கவும் அலங்கத்திலே தங்கியிருக்கிற மனுஷரண்டைக்கும் அல்லாமல் உன் ஆண்டவனைக்கும் உன்னண்டைக்குமா என் ஆண்டவர் இந்த வார்த்தைகளை பேச என்னை அனுப்பினார் என்று சொல்லி ரப்சாக்கே நின்று கொண்டு யூத வாசலை உரத்த சத்தமாய் அசீரிய ராஜாவாகிய மகாராஜாவுடைய வார்த்தையை கேளுங்கள். எசேக்கியா உங்களை வஞ்சியாதபடிக்கு பாருங்கள், அவன் உங்களை என் கையிலிருந்து தப்பு வைக்க மாட்டான். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்போ தேவனை அறியாதவன் தேவ ஜனத்துக்கு நேராக வந்து சொல்லுகிறான், உங்களை இந்த ராஜாவாகிய எசேக்கியா கர்த்தரை நம்ப பண்ணுவான். ஆனால் என்ன செய்யாதுங்க, நம்பாதுங்க, நம்பாதுங்க. சோத்திரம். எனக்கு அருமையான தெய்வ மக்களே, இன்றைக்கும் பிசாசின் தந்திரத்தில் ஒன்று என்ன தெரியுமா? தேவனுடைய வார்த்தையை நம்பக்கூடாதபடிக்கு அநேக வேதனைகளை, நெருக்கங்களை, பாடுகளை உன் வாழ்க்கையில் சத்துரு கொண்டு வருகிறான். அல்லேலூயா. இதை பார்க்கும் பொழுது பாருங்க, எக்கத்த சோதரன் நம்ப பண்ணுவான்னு சொல்லும்போது எசேக்கியா அமைதியா இருக்கவில்லை. அவன் ஜனங்களை அழைத்தான், அவர்கள் சொன்னான், கர்த்தரை நம்புங்க, நமக்காக யுத்தம் பண்ணது கர்த்தர். அதை 2 புஸ்தகத்துல அதை வாசிக்க முடியும். 2:32-7 வீட்டுல வாசித்துக் கொள்ளுங்க. திடன் கொள்ளுங்கள், நமக்காய் கர்த்தர் யுத்தம் பண்ணுவார் என்று சொல்லி ஜனத்தை தைரியப்படுத்தினான், திடப்படுத்தினான். கர்த்தராகிய தேவன் ஒரே ஒரு தூதனை அனுப்பினார். எத்தனை தூதனை அனுப்பினார்? அல்லேலூயா. அவனுடைய மாம்ச பலத்தில் சொல்லுகிறான், மாம்ச பலத்தில் சொல்லுகிறான், உங்களை கர்த்தரை நம்பும்படியாக எசேக்கி அவங்கள வழி திருப்பி விடுவான். நம்பாதீங்க. அசீரிய ராஜாவின் கையிலிருந்து உங்களை தப்புவிக்கவே முடியாது. ஆனால் எசேக்கியா யாரை நம்பினான்? கர்த்தரை நம்பினான். கர்த்தர் மேல நம்பிக்கையாக இருந்தான். ஆண்டவர் ஒரே ஒரு தூதனை அனுப்பினார்.
கர்த்தருடைய பிள்ளையே, உன் வாழ்க்கையில சுற்றிலும் இருக்கிற பகைஞர்கள், ஒருவேளை இன்னைக்கு இந்த தேசத்தில் இருக்கிற சோத்திரம் இப்ப கூட சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், 2021 பிற்பாடு கிறிஸ்தவர்கள் இந்தியாவில் உட்கார விட மாட்டோம்னு சொல்லி இருக்கிறாங்களாம். அல்லேலூயா. கிறிஸ்தவ எதுக்கு பிறகு 2021 பிறகு இந்தியாவில் கிறிஸ்தவர்ல இருக்க மாட்டார்னு நான் சொல்லுவேன், கர்த்தருடைய நாமத்தில் சொல்லுவேன். சொன்னவங்க அத்தனை பேரும் கிறிஸ்தவனா மாறுவான். அல்லேலூயா. சொன்னவங்க அத்தனை பேரும் கிறிஸ்தவனா மாறுவான். அப்ப நானும் நீங்களும் ஏமாந்து போக கூடாது. அல்லேலூயா. நான் நீங்களும் ஏமாந்து போக கூடாது. நம்ம இப்போ உறுதியா இருக்கணும், ஏன்னா கர்த்தர் ரட்சிக்கிறவர் அல்லவா. சோத்திரம் நமக்கு அருமையா தெரியுது. அப்போஸ்தலருடைய 9 அதிகாரத்தில் நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம், கர்த்தர் சோதரர் சவுல் சபையை துன்பப்படுத்துவதற்காக கர்த்தருடைய நாமத்தை குறித்து கொஞ்சம் பேசுறதெல்லாம் இழுத்து காவலில் போடவும் கொலை செய்ய நிருபத்தோடு வந்த அவனை சந்தித்த ஆண்டவர் தான் நம்முடைய தேவன். ஆமென். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. சீக்கிரமா இந்தியாவில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாக போகிறது. யாரெல்லாம் எதிர்த்தானோ அத்தனை பேரும் கொட்டடிச்சு பாட்டு பாட போறான். யாரெல்லாம் ஸ்பீக்கர் வைக்க கூடாதுன்னு சொன்னானோ அவனுக்கு தொண்டையை கூட ஸ்பீக்கர் ஆக போறான். விசுவாசிக்க மாட்டீங்களா? அல்லேலூயா. இன்றைக்கு நாம் பார்க்கிறது எதை பார்க்கிறோம்னா மனுஷனுடைய பலத்தை பார்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த நாட்களில் அதிசயத்தை செய்வதற்கு அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஏன் எதிர்பார்த்துக்கிறார்? இந்த எல்லா தேசத்தையும் பிடிக்க இடம் கொடுத்தார். இப்போ யூதா தேசத்தை மட்டும்தான் சனேரிப கையில் கொடுக்கல, அசிரிய ராஜாவின் கையில் கொடுக்காம வைத்திருக்காரு. அவன் வந்து சொல்கிறான், எல்லா இடமும் பிடிச்சிக்கிட்டோம். ஆமென். அல்லேலூயா. இனி ஒவ்வொரு தேசம்தான் இருக்கிறது. இந்த தேசத்தில் இருக்க ஜனங்களுக்கு என்ன சொல்ல தெரியுமா? நீங்க எல்லாரும் காணிக்கையோட வந்து அசீரியா ராஜாகிய சனகரிப்பை பணிந்து கொள்ளுங்கள். ஆமென். அல்லேலூயா. ஆனா எசேக்கியா கர்த்தரை நம்பி இருந்தபடினால கர்த்தர் ஒரே ஒரு தூதனை தான் அனுப்பினார். இந்தியாவுக்கு எத்தனை தூதன் தேவைப்படும் நினைக்கிறீங்க? அல்லேலூயா. தூதன் கூட தேவையில்லைங்க, தேவனத்திலிருந்து ஒரு கீழ்காற்று மாத்திரம் வந்தா போதும். என்ன காற்று? ஒரு கீழ்காற்று. ஆமென். ஒரு கீழ்காற்று வீசியே பாளையம் முழுவதும் காடைகளாக நிரம்பி கிடந்துதான். ஆமென். அப்படிப்பட்ட தேவனுடையத்திலிருந்து என்ன வீசினா போதும் சொல்லுங்க. அப்போ உங்களுக்கு எதிராக எழும்புகிற மனிதனுக்குறமா என்ன வீசினா போதும்? கீழ்காற்று வீசினா போதும். ஆமென். அல்லேலூயா. மேலேருந்து என்ன தாங்க மாட்டான். ஆமென். கர்த்தர் ஸ்தோத்திரம். தேவ பிள்ளையே, இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகளை பயமுறுத்தி கொண்டிருக்கிறார்கள், பல விதங்களை சொல்லி கொண்டிருக்கிற. நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் என்ன? நீ தேவனுடைய பிள்ளையா இருந்தால் கர்த்தர் மேல் அதான் சொல்ல, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் அவன் எப்படி காத்துக்கொள்வீர்? பூரண சமாதானத்துடன். இந்த கர்த்தர் ஸ்தோத்திரம். அந்த எசேக்கியா ராஜாவின் நாட்களில் சோத்திரன் தேவன் சமாதானத்தை கட்டளையிட்டார். இவங்க போய் பார்க்கும் பொழுது எல்லாரும் செத்த பிரேதங்களா இருந்தார்களா, அங்கிருந்து கொள்ளையிட்டு வந்தார்களா, அதே போல இந்தியாவிலும் கர்த்தர் கிரியை செய்ய போகிறார். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு நமக்கு தேவை என்ன தெரியுமா? கர்த்தர் மேல நம்பிக்கை. நீ யார நம்பிக்கை? கர்த்தரை நம்பி இருக்கிறேன் சொல்லணும். எங்க போனா என்ன சொல்லணும்? கர்த்தரை நம்பி இருக்கிறேன். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் கர்த்தரை தானே நம்பி இருக்கிறேன், பின்ன ஏன் என்னை பார்த்து பட்சியே போல மலைக்கு போ மலைக்கு போன்னு என்ன ஏன் துரத்துறீங்க? ஆமென். அல்லேலூயா. நன்றாய் கவனிங்க. நான் ஏற்கனவே சொன்னதுதான் புதியவர்களுக்காக சொல்லுகிறேன். 4 படித்து கொண்டிருந்த ஒரு பிள்ளை, அவளுக்கு 2 டியூப் போட்டிருக்கிறது. ஒரு ஹாஸ்பிட்டல் கைவிட்டாங்க. நான் சொன்னது போல, ஏற்கனவே சொன்னது போல, ஃபஸ்ட்ல ஜுரம், ஜுரத்துக்காக போனால் அங்கே பார்த்தாங்க முடியாது, நிறுவனத்துக்கு விட்டாங்க. அங்க போய் பார்த்தாச்சுன்னா வேறொரு வியாதின்னு சொன்னாங்க, அங்கவரும் கை விட்டுட்டாங்க. 3வது, நான் சொல்றது இதெல்லாம் கன்னியாகுமரி மாவட்டம் நடந்த காரியம். 3வது ஒரு மருத்துவமனையில் போய் பார்த்து விட்டு இந்த 2 டியூப் போட்டு விட்டுருக்கிறாங்க. சோத்ரோ இதற்காக சோத்ரோ ட்ரீட்மெண்ட் கொடுத்து விட்டு சொன்னாங்க, எங்களால் இந்த வியாதியை தீர்க்க முடியாது. இவ்விதமாய் சொல்லியிருக்கும் பொழுது அது அன்னைக்கு 4 படித்துக் கொண்ட பிள்ளை, சண்டே ஸ்கூல் படிக்கிற பிள்ளை. அல்லேலூயா. சோத்ரோ, நானும் மனைவியுமா அந்த ஆஸ்பத்திரியில் கடந்து போன வேலையில் அந்த பிள்ளை என்ன பண்ணியிருந்தேன்னா வேற ஒன்றும் செய்யலை. சோத்ரோ அங்கே படுத்து அதுக்கு 2 போட்டு எங்களை பார்த்தோட எழும்பி உட்கார்ந்து விட்டு கையில் அதுக்கு பெட்டில் என்ன இருந்ததுன்னா ஒரு புதியற்பாடு இருந்தது. அல்லேலூயா. அந்த புதியற்பாடை கையில் எடுத்து வைத்து சொல்லுது, இப்போ பெற்றோரிடத்துல சொல்லியிருக்கிறாங்க, நீங்கள் இங்கே எங்கிடத்துல ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியாது, நீங்கள் மெடிக்கல் காலேஜ் கொண்டு போங்கன்னு எல்லாம் எடுத்து அவங்க பணம் ரெடி பண்ண போயிருக்கிறாங்க, இங்கே பில் கட்டாமல் வெளியே எடுக்க முடியாது. அப்போ இந்த பிள்ளை எடுத்து வைத்து சொல்லுது, நான் ஏசப்பாவை தானே நம்பி இருக்கிறேன், நான் இனி ஒரு மருத்துவமனைக்கு போகணுமா, இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கு போகணுமா? இது சனிக்கிழமை மாலையில் சொன்ன வார்த்தை. அல்லேலூயா.
கவனிக்கிறீங்களா? கர்த்தருடைய வார்த்தை கவனிக்கிறீங்களா? கர்த்தர் சோத்திர பாருங்க, அது சொல்லது நாங்களும் கடந்து போனோம். அடுத்த நாள் சண்டே ஸ்கூல் பிள்ளைகளை கூப்பிட்டு வைத்திருந்தேன். சுமார் 175 பிள்ளைகள் பக்கத்தில் இருந்தாங்க. எல்லாருக்கும் சொன்னேன், இந்த பிள்ளைய தெரியுமான? எல்லாரும் தெரியும்னாங்க. அந்த பிள்ளை பேர் மெர்லின். தெரியுமான்னாங்க. தெரியும்னு சொன்ன உடனே சொன்னோம், அந்த பிள்ளை இந்த ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறா, அவ சுகமாகணுமா ஆக வேண்டாமா? எல்லாம் சொல்லி சுகமாகணும். என்ன ஆகணும்? ஏசப்பால சுகம் கொடுக்க முடியுமா? ஆமா முடியும். அப்ப ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. மத்தியானம் அந்த பிள்ளையுடைய தகப்பனாரும் உறவுகள் சேர்ந்து போய் பில்லை கட்டி விட்டு இன்னொரு ஹாஸ்பிட்டல் கொண்டு போகலான்னு டாக்டர் சொன்னாரா, நான் ஒரு முறை கூட டெஸ்ட் பண்ணிட்டு சொல்லுகிறேன்னாரான். அல்லேலூயா. அவர் அடுத்த டெஸ்ட் பண்ணிட்டு சொன்னாராம், ஒண்ணுமே இல்லையே, நீங்க டிஸ்சார்ஜ் போய் வீட்டுக்கு கூப்பிட்டு போகலாம். அல்லேலூயா. கடந்த வருஷத்தில் பார்த்தேன், ஆசாரி பிள்ளை ஹாஸ்பிட்டல் காம்பவுண்டுக்குள்ளே பார்த்தேன் அந்த பிள்ளையை. நான் சொன்னேன், அன்றைக்கு இப்படி சுகமானா நீ மறுபடியும் இந்த ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்கிற ஏசப்பா கூப்பிடுன்னு சொல்லியிருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தராகிய தேவனை நம்புனா நீ இன்னொரு ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டிய அவசியம், இன்னொரு மருந்து குடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இல்லை, உனக்குள்ளே தேவனுடைய வல்லமை வெளிப்படும். உனக்குள்ளே கர்த்தர் சொன்னார், அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வாத. இப்போ வியாதியை உன்னை விட்டு, கர்த்தருடைய வார்த்தை உண்மை உள்ளது. கர்த்தருடைய வார்த்தை உண்மை உள்ளது, அதில் மாற்றம் கிடையாது. உன் நம்பிக்கை என்ன? மன உறுதி என்ன? கர்த்தருடைய ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு ஆண்டவர் உனக்கு எதிராக பலரும் சொல்லலாம். இப்போ சக்கரை வியாதிங்கிறாங்க. சக்கரை வியாதி ஒரு வியாதியே கிடையாது, சுகர் வியாதி ஒரு வியாதியே கிடையாது. ஆமென். நீங்கள் நல்லா போய் பாருங்கள், வலதுகையை டெஸ்ட் பண்ணால் ஒரு அளவில் இருக்குது, இடதுகையை டெஸ்ட் பண்ணால் அது கதசூத்திரம். பிரெட்டு சாப்பிட்றதுக்கு வர நோய், நீ நல்லா எல்லா உணவையும் சாப்பிட்டு பாருங்க, ஒரு வியாதியும் வராது. ஒரு வியாதியும் எல்லாரும் அப்படியே இருக்கிறாங்க. ப்ரைஸ் தி லார்ட். 2007 ஒரு வாலிபர், அன்றைக்கு அவருக்கு வயது 28. அவர் கடந்த நாளில் கூட இங்கே ரெண்டு பிள்ளையோட வந்திருந்தார். அவர் என் மனைவிட்ட வருவார், பாஸ்டர்மா பிரதர் ஒரு டீ குடிச்சிட்டு போங்க. பாஸ்டர்மா எனக்கு வேண்டாமா? அப்போ சொல்லுவார், இல்லை பிரதர் போட்டுட்டேன். அப்புறம் ஒன்று செய்யுங்க, சர்க்கரை இல்லாமல் கொடுங்க சிஸ்டர். என்ன இல்லாமல் கொடுங்க? சர்க்கரை போடாமல் கொடுங்க சிஸ்டர்ன்னு. சோத்திர நான் கூப்பிட்டேன், சர்க்கரை போடுமா சோத்திர? ஒரு மாதம் சர்க்கரை போட்டு அவருக்கு கொடுத்தோம். ஒரு மாதம் சர்க்கரை போட்டு சோத்திர டீயை கொடுத்து விட்டு இனிமேல் செக் பண்ணி பாருங்க. இன்னும் அல்லேலூயா, சக்கரை வியாதியே இல்லைங்க. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. சுகர் வியாதியே இல்லை. நான் ஏன் சொல்லுகிறேன்னா, கர்த்தரை விசுவாசித்து செயல்பட்டுப்பார், உன் வாழ்க்கை இருக்கிற வேதனை கர்த்தர் மாற்றுவார். கர்த்தர் மாற்றுவார். இதெல்லாம் அந்த அசீரியாவுடைய காரியமாகும், அசீரிய ராஜாவின் காரியம். அப்படின்னா இன்னைக்கு உலக பணக்காரன் கர்த்தர் சோத்திரம் இன்னைக்கு இலும்பு நாட்டிகள் சொல்லுகிறவனுடைய தந்திரம் தான், உனக்கு அந்த நோய் இருக்கு, இந்த நோய் இருக்கு, எல்லா நோயும் இருக்கு. எங்களுக்கு தெரிந்ததெல்லாம் ஒரு காய்ச்சல் வரும், ஒரு வயிற்றுவலி வரும், ஒரு வயிற்றுப்போக்கு வரும். ஆமென். இப்போ பாருங்க சோத்திரம், பல்வலின்னு போனாலே முழு உடம்பு என்ன செய்கிறாங்க? உங்ககிட்ட இருக்கிறது பிடுங்கிறதுக்கு. ஆமென். உன்னை முற்றிலுமாய் கொள்ளையிடுவதற்கு. ஆமென். போகிறது எதுக்கு? அல்லேலூயா. அதனால் நான் அழகாக போவேன், எனக்கு கண்ணில் கொஞ்சம் பிரச்சனை, அழகாக போவேன், கடையில் போவேன். சோத்திரம் ரீடிங் கிளாஸ் இருக்காமே? ஆமாம் இருக்கும்பாங்க. இருக்கிறதுல குறைஞ்சதில் ஒரு கிளாஸ் தாங்கம்மே. அல்லேலூயா. அல்லேலூயா. சரி போட்டால் கரெக்டாக இருக்குது, போதும். அல்லேலூயா. கடந்த நாள் என்னுடைய கண்ணாடியை வைத்து விட்டு ஒரு வாலிபத்தை சகோதர பிள்ளைகிட்ட கேட்டேன், இது என்ன விலை இருக்குன்னு கேட்டேன். அவன் சொன்னான், அது எப்படி ஒரு 1000-1500 இருக்கும்னா. நான் சொன்னேன், 90 இதுக்கு விலை இது இல்லை, அது இன்னொன்று. அல்லேலூயா. கர்த்தர் கிருபையினால் ஏன்னா தெரியாமல் போட்டுட்டேன், இனி வேற வழியே இல்லை. ஸ்தோத்திரம். ஆரம்பத்தில் இந்த நம்பிக்கை இருந்ததுன்னு ஆண்டவரே என் கண்ணை கிளியர் பண்ணிடணும்னு சொன்னால் கிளியர் பண்ணி தந்திருப்பாரா இல்லையா? தந்திருப்பார், தந்திருப்பார். நானும் சில இடத்துல தவறு பண்ணியிருக்கிறேன். அல்லேலூயா. தேவ பிள்ளையே, ஆனால் அசீரியன் என்பது உங்களை தேவனை நம்பாதபடிக்கு சோத்திர என்னையும் உங்களையும் தேவ ஜனங்களையும் இன்றைக்கு உலகம் முழுக்கிற தேவ ஜனங்களை கர்த்தரை நம்பி ஆண்டவரே என்று சொல்லாதபடிக்கு சோத்திர பல வேதனைகளை கொண்டு வருகிறான். இதில் எல்லாம் நானும் இங்கே ஜெயம் எடுக்கணும். நம்ம தைரியப்படணும், திடப்படணும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவ்விதமாய்
அநேகர் ஜெயம் பெற்றிருக்கிறார்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்போ கவனிங்க, மார்க்கு 14:31 வசனத்தை வாசிக்கலாமா? வாசித்து கொஞ்சம் உதவி செய்யுங்க. ஸ்தோத்திரம். மார்க்கு 14:31. அதற்கு அவன், நான் உம்மோட மரிக்க வேண்டியதா இருந்தாலும் உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்று உறுதியாய் சொன்னான். எல்லாரும் அப்படியே சொன்னார்கள். இது யார் சொன்னதுன்னா, சோத்ரி யார் சொன்னது? பேதுரு. ஆண்டவர் சொல்லுகிறார், பேதுருவே உன்னை சொலகில புடைக்கிறதுக்காக சாத்தான் என்ன கேட்டுக்கிட்டான்? உத்தரவு கேட்டுக்கிட்டான் அப்படின்னு அவன் சொல்ல, ஆண்டவரே எல்லாரும் மறுதளித்தால் நான் என்ன செய்ய மாட்டேன், மறுதளிக்க மாட்டேன். முந்தின வசனத்தில் இருக்கு. இங்க சொல்லுகிறார், நான் உம்மோட மரிக்க வேண்டியதா இருந்தாலும் உம்மை நினைச்ச மாட்டேன், மறுதளிக்க மாட்டேன் என்று உறுதியாய் சொன்னான். எல்லாரும் அப்படியே சொன்னார்கள். அல்லேலூயா. நாம் அறிந்திருக்கிறோம், இயேசுவை அந்த ரோம அரசாங்கம் அன்னை அரெஸ்ட் பண்ணும் பொழுது எல்லாரும் ஓடி போனாங்க, பேதுரு மாத்திரம் பின்தொடர்ந்து போனான். மீதி எல்லாரும் எங்க போயிட்டாங்க? ஓடிய போனாங்க. மறுதளிக்க மாட்டேன்னு சொன்ன எல்லாரும் ஓடிய போனாங்க. ஆனா பேதுரு மாத்திரம் பின்தொடர்ந்து போனா, இவன் மறுதளிக்க மட்டும் இல்லை, அவன் சொன்னான் உம்மோடு கூட நான் மரிக்கவும் ஆயத்தம். மரிக்கவும் ஆயத்தம். எதுக்கு கூட ஆயத்தம்? சாக கூட ஆயத்தம். ஆனா கத்திர சோத்திரம், உடம்புல கொஞ்சம் ஜில் தட்டிச்சு, குளிர் வந்தது, சூடு தேவைப்பட்டது, சாக வேண்டியவன் போய் எங்க உட்கார்ந்தான்? அனல் குழப்பான். அல்லேலூயா. ஆண்டவர் இயேசுவை 3 தரம் மறுதளித்தான். அதில் அந்த வேதம் சொல்லுது, சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். இந்த பேதுருடைய இந்த உறுதி என்ன தெரியுமா? மாம்சத்தின் உறுதி. இது என்ன உறுதி? மாம்சத்தின் உறுதி. அல்லேலூயா. அதைத்தான் நாம் வாசித்தோம், மாம்சமானதை புயபலமாக்கி கொண்டு வாழ்கிற மனுஷன் சபிக்கப்பட்டவன். அல்லேலூயா. தேவப்பிள்ளையே, இந்த நாளில் இந்த வார்த்தையை கேட்கிற நானும் நீயும் நம்முடைய மாம்ச பலத்தை சார்ந்து நிற்கக்கூடாது என்று மறுபடியும் கர்த்தர் எச்சரிக்கையாய் சொல்லுகிறார். இந்த பேதுருடைய பலன் என்ன பலன்? மாம்சபலன், மாம்சபலன். ஆனால் அதே பேதுரு சோத்திர 2வதாக சொல்லுகிறார், நாம் அறிந்திருக்கிறோம், எல்லா காரியம் சொல்ல ஞாபகம் இல்லை, நேரம் இல்லை. சோத்திர இப்போ 1 பேதுரு 5:8-9 வாசிக்கலாமா? 1 பேதுரு 5:8-9. தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று சொல்லி வகை தேடி சுற்றித் திரிகிறான். விசுவாசத்தில் உறுதியாக இருந்த அவனுக்கு எதிர்த்து நிலங்கள். உலகத்தில் உங்கள் சகோதரத்தில் அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறேன். இப்போ அதே பேதுரு இப்ப நிருபம் எழுதி சொல்லுகிறாரு, கதை சோத்துரோ, நீங்க தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்க. நான் ஒரு நாள் தெளிந்த புத்தி இல்லாம இருந்துட்டேன். எப்படி இருந்துட்டேன்? தெளிந்த புத்தி இல்லாமல் இருந்துட்டேன், விழிப்பு இல்லாமல் இருந்துட்டேன். காரணம் என்னன்னா, என் உடம்புக்கு குளிர் வரும் சோத்திர, அல்லது நான் அந்த நேரம் வரும்போது சோத்திர குளிர்காய போக வேண்டிய சிச்சுவேஷன் நேரம் நான் தெரியாமல் சொல்லிட்டேன். ஆகையினால நீங்கள் எப்படி இருங்க? தெளிந்த புத்தி உள்ளா இருந்து விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமா என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அப்படின்னா நீ மாம்சத்தில் எதையாவது எடுத்துட்டியா, தீர்மானம் எடுத்துட்டியன்னா அவன் உன்னை புடம்பிட்டுட்டு போயிடுவான். அல்லேலூயா. அதனால் விழிப்பாக இருங்க, விசுவாசத்தில் எப்படி இருங்க? உறுதியாக இருங்க. இன்னும் அவர் சொல்லுகிற சில காரியங்களை வேகமாக வாசிக்கலாம். கத்த சோத்திரம். அப்போஸ்தலனுடைய 2வது அதிகாரத்தை கடந்து வாங்க. வேகமாய் ஒரு சில வசனங்களை மாத்திரம் வாசிக்க போகிறோம். 2வது அதிகாரம் 41 வாசிக்கலாம். அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள், பேதுருடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்கிறதிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். அல்லேலூயா.
எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சூதர ஆண்டவராக இயேசுவை மறுதலித்த பேதுரு அங்கே நான் வாசிக்கும்போது வாசித்த நீங்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்கள் ஆயிருங்கள் என்று இங்கே சொல்லுகிறார். அந்த பேதுருடைய வார்த்தையை கேட்ட பொழுது சோத்ரோ அங்கே வந்தவர்கள் எல்லாருக்கும் உள்ளால் என்ன உண்டாயிட்டாம் கத சோத்ரோ நாம் என்ன வாசித்தோம், அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்றார்கள். 42 அவர்கள் அப்போஸ்தல உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிற்கதும் ஜபம் பண்ணதிலும் உறுதியாய் தரித்தன. தேவ பிள்ளையே, ஒரு மனுஷன் இந்த நாட்களில் உறுதியாக இருக்கணும்னா சபையோடு ஐக்கியமாக இருக்கணும். எதோடு ஐக்கியமாக இருக்கணும், சபையோடு. அழகாக சொல்லப்படுது, அவர்கள் அப்பம் பிற்கிறதிலும் அந்நியனத்திலும் ஜபம் பண்ணுகிறதிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு தேவனுடைய சபையோடு கூட நீ எவ்வளவு உறுதியாக இருக்கிறாயோ அவ்வளவாய் கர்த்தராகிய தேவன் உன்னை பலப்படுத்துகிறவர். அவர்கள் கூடியிருந்து ஜெபித்த இடம் அசைந்தது. கர்த்தர் சொல்ற, இன்னைக்கு எல்லாருக்கும் ஜெபிக்கிறாங்க பாருங்க சோத்திர, தனியா வீடுகளில் ஜெபிக்கிறீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இன்னைக்கு ஒருமனப்பட்டு 2 பேர் 4 பேர் 5 பேர் சேர்ந்து குழுவாய் ஜெபிக்கிற ஜெபம் இன்றைக்கு குறைபட்டு போனது. அல்லேலூயா, ஜெபித்து பாருங்க. கர்த்தர் சோத்திரோ, என்னுடைய வாலிப நாட்களை சிறுவை அந்த நாட்களில் கதை சோத்திரம், யாருக்காயில் ஒரு வியாதின்னா, யாருக்காக பிசாசின் போராட்டம்னா நாங்கள் அழைத்து கொண்டு வருவோம். அன்றைய விசுவாசி நான், சாதாரணமான ஒரு மனிதன், கொண்டு வைத்து விட்டு நாங்கள் சபையாராக உட்கார்ந்து விசுவாசிகளை தேர்ந்து ஜோபம் பண்ணுவோம். அது தானாகவே நோயும் தீர்ந்து போயிருக்குது, பேயும் ஓடி இருக்கு. அல்லேலூயா, கதை சோத்திரம், எத்தனையோ பேர் கத்தர் குணமாக்கி இருக்கிறார், எத்தனையோ பேர் கதை சுகமாக்கி இருக்கிறார். அந்த கத்தர் இன்னைக்கு மாறி போகவில்லை. காரணம் என்னன்னா, சபையோடு சேர்ந்து, எதோடு சேர்ந்து, சபையோடு சேர்ந்து. அழகா சொல்லப்பட்டிருக்கிறது, அன்றைக்கு ஞானஸ்நானம் பெற்றவர்கள் 3000 பேர் அன்றைக்கு கர்த்தரை விசுவாசித்தார்கள், மற்றவர்கள் எல்லாம் அதை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டார்கள். இன்னைக்கு இத்தனை வசனத்தை கேட்டாலும் இவ்வளவு வாக்குத்தத்தங்களை தந்தாலும் இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில ஆண்டவர் மேல உள்ள வசனத்தின் மேல என்ன வரல, சந்தோஷம் வரல, சந்தோஷம் வரல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் அவர் சொல்லும் போது கர்த்தர் ஸ்தோத்திரம் வாசிக்கலாம். ரோமர் கடிதம் 5 அதிகாரத்தில் வருகிற வேளையில், ரோமர் 5 அதிகாரம் 1 வேகமாக சில வசனங்களை வாசிக்கலாமா? ரெண்டாவது, அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் சாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து. என்ன மகிமை அடைவோம், என்ன மகிமை அடைவோம், கர்த்தருடைய வேதத்தில் நம்ம உறுதியாய் தரித்திருந்து அல்ல ஜபத்தில் உறுதியாக இருக்கும் பொழுது என்ன மகிமை அடைவோம் சொல்லுங்க, தேவ மகிமை அடைவோம். நம்ம இடத்துல ஒரு மகிமையும் இல்லை, நம் தேவ மகிமை அடைய கண்டவராய் கர்த்தர் இருக்கிறார். உன் வாழ்க்கையில் தேவ பிள்ளையே, நீ ஜபத்தில் உறுதியாக, அப்பம் பிற்கிறதுல உறுதியாக, அந்யோன்யத்தில் உறுதியாக, சபையில் நடக்கிற ஜபத்தில் நீ உறுதியாக இருந்தால் உன்னை ஒரு தேவ மகிமை அடைகிற பாத்திரமாய் கர்த்தர் எடுத்து நிறுத்துவார். அல்லேலூயா. என்ன பாத்திரம், தேவன் மகிமை அடைகிற ஒரு பாத்திரம். தேவ மகிமையை கர்த்தராகிய தேவன் இன்னைக்கு வைத்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா சோத்ரோ. இனி நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? எபிரேயர் 4:14 ஒரு வாசிக்கலாம். கர்த்தர் சோத்ரோ, வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரன் இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவும். அப்படின்னா நமக்கு ஒரு பிரதான ஆசாரியர் இருக்கிறார், அவர் வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போனவர். ஆமே சொல்லுங்க, எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? ஹலேலூயா. வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு ஏறி போன பிரதான ஆசாரியர் ஒரு நமக்கு இருக்கிறபடினால நாம் பண்ணின அறிக்கையை, என்ன அறிக்கை சொல்லான், அல்லேலூயா, அல்லேலூயா ஸ்தோத்திரம். ரூத்து சொன்னது போல அந்த அறிக்கை என்ன தெரியுமா, உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். அல்லேலூயா
ஸ்தோத்திரம். யோபு சொன்னது போல தேவனிடத்தில் நன்மையை பெற்ற நான் தீமையை அனுபவி பெற வேண்டாமோ? அல்லேலூயா. அவன் இன்னொரு காரியம் கூட சொன்னான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். எசேக்கியாவின் நாட்களில் சோத்திரம் பயமுறுத்தல் வந்தது, சோத்திர ஜனங்களெல்லாம் சிதறிப்போயிட நேரம் வந்தது. அவன் தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ள தன்னை திடப்படுத்தி கொண்டான். அல்லேலூயா. அவன் ஜனங்களை தைரியப்படுத்தினான், கர்த்தர் யுத்தத்தை நடப்பித்தான். இதை நம்ம என்ன செய்யணும்? மறுபடியும் அறிக்கணும். அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொள்ளணும். அல்லேலூயா. கர்த்தரத்தில் ஒரு அறிக்கை பண்ணியிருக்கிறோம், ஆராதனை வேளையில் கூட வந்தது, நீ ஆண்டவரே எத்தனையோ பொருத்தனை பண்ணினாய். ஆமென். பிள்ளைகள் வசனம் சொல்லும்போது சொன்னாங்க, நீ பொருத்தனை பண்ணாவிட்டாலும் பரவாயில்லை, பொருத்தனை பண்ணினா அதை நிறைவேற்றணும். பொருத்தனை பண்ண நிறைவேற்றாலும் அது என்னது? பாவம். அப்படிதானே இதனப்போ சொன்னேன். அல்லேலூயா. இது ஆராதனை வேளையிலும் வந்தது. தேவ பிள்ளையே, நீ தேவனோடு கூட நீ என்றைக்கு உன் வியாதியில் இருக்கலாம், உன்னுடைய மரண கட்டிலையாக இருக்கலாம், ஒருவேளை உன்னுடைய பாவத்தின் பிடியில் இருந்த நாட்களில் இருக்கலாம், நீ எந்த நிலையில் இருந்து கர்த்தராகிய இயேசு இடத்துல ஒரு அறிக்கை பண்ணினாயோ அந்த அறிக்கையை உறுதியாய் மறுபடியும் பற்றி கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் உனக்கு ஆலோசனை சொல்கிறார். அல்லேலூயா. அதில் மாறக்கூடாது. அதில் என்ன செய்யக்கூடாது? மாறக்கூடாது, மாறக்கூடாது. நம்ம எத்தனையோ தீர்மானம் எடுத்திருக்கிறோம், அந்த தீர்மானத்தில் ஒன்றையும் மாறக்கூடாது. இல்லைன்னா கதை சோதிடம் நம் பிள்ளைகள் வசனம் சொன்னது போல, பிரசங்கில சொன்னது போல, பாவம் அது என்னவா முடியுமா? பாவமாய் முடியும். கதை சோதிடம் 3:14 என்ன சொல்லுது பாருங்க, இவர்கள் 3:14, நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவர் இந்த உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால் கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளவர்களாக இருப்போம். நல்லா காரிங்க, நாம் ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையே எது வரைக்கும்? எது வரைக்கும்? ஆராதனை ஆரம்பித்தது முதல் முடிகிறது வரைக்கும் நம்பிக்கையா இருந்தால் ஆசீர்வாதம், கடைசி ஆசீர்வாதமும் கிடைக்கும். அல்லேலூயா. அதுபோல நீ ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கைய முடிவர் எந்த உறுதியாய் பற்றி கொண்டிருந்தா யார் இடத்துல பங்கு கிடைக்கிறது? முந்தின பகுதி பார்த்தோம், தேவ மகிமை அடைவோம். இங்க என்ன கிடைக்கிறதா? கிறிஸ்துவனிடத்தில் நமக்கு என்ன கிடைக்கிறது? பங்கு கிடைக்கிறது. கர்த்தர் ஸ்தோத்திரம். 10:23 சொல்லுகிறது, கர்த்தர் ஸ்தோத்திரம், எபிரேயர் 10:23, அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறது, நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல், அசைவில்லாமல் உறுதியாயிருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். வாக்குத்தத்தம் பண்ணவர் எப்படி இருக்காரு சொல்லுங்க, எப்படி இருக்காரு? இப்போ நாம் செய்ய வேண்டியது என்னன்னா, நான் என்னெல்லாம் அறிக்கை பண்ணினோமோ அதில் உறுதியாக இருக்கணும், அதை அறிக்கையிடுகிறதுலையும் அசைவில்லாமல் உறுதியாக இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. யோபு அழகாக அறிக்கையிட்டான், ஸ்தோத்திரம், தேவனிடத்தில் நன்மை பெற்ற நாம் தீமை பெற வேண்டாமோ? அவன் அந்த நம்பிக்கையில் ஒரு அறிக்கையில் கூட அவன் குறைபடவே இல்லை. இன்றைக்கும் கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நீ எந்த காரியத்திலெல்லாம் நீ தீர்மானம் பண்ணோ அதை அறிக்கையிட்டு கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. வாழ்வானாலும் தாழ்வானாலும், வேதனையானாலும் சோதனையானாலும், என் கர்த்தரனை காக்க வல்லவர். அல்லேலூயா. எந்த நிலையில் என் கர்த்தரனை விட்டு விலகி போகிறவர் அல்ல. இந்த அறிக்கை எப்பவும் பண்ண, தேவடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் இதை செய்யும் பொழுது நாம் தேவனிடத்திலிருந்து என்ன பெற்றுக்கொள்கிறோமாம்? நன்மையை பெற்றுக்கொள்கிறோம். கர்த்தர் ஸ்தோத்திரம். 2 பேதுரு 1:10 அவர் சொல்லும்போது சொல்லுகிறார், 2 பேதுரு 1:10, சகோதரரே, உங்கள் அழைப்பையும் உங்கள் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாய் உறுதியாயிருக்கும்படிக்கு எப்படி இருங்க? ஜாக்கிரதையாயிருங்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது? நம் வாசிப்பமா இருந்தால், கர்த்தர் ஸ்தோத்திரம், நான் வாசிக்கிறேன். ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்வதையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலும் இடறி விழுவதில்லை. என்ன செய்வதில்லை? இடறி விழுவதில்லை. கர்த்தர் ஸ்தோத்திரம். நமக்கு தேவ மகிமை கிடைக்கிறது, கர்த்தரிடத்தில் நமக்கு பங்கு கிடைக்கிறது, நம்ம வெட்கப்பட்டு போவதில்லை. இங்கே எப்படி போகிறது இல்லை, இடறி போவதும் இல்லை. காரணம் என்னென்னா, அறிக்கை, நம்முடைய அறிக்கை. அல்லேலூயா. சோத்திரம். இதை கதை சோத்திரம்,
எபேசியர்ல வாசிக்கும் பொழுது 6:18 சொல்ல எந்த சமயத்திலும் மன உறுதியோடு கூட ஆவியில ஜெபம் பண்ண சொல்லியிருக்குது. யூதாவின் புஸ்தகத்துல வாசிக்கும் பொழுது, யூதாவின் புஸ்தகம் 1:20 வாசிக்கலாமா? யூதா, நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இரக்கத்தை பெற காத்திருங்கள். ஒரேயா சொல்லுவோமா, இல்ல சேர்ந்து சொல்லுவோமா? எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நம் கர்த்தரிடத்துல கொண்ட நம்பிக்கையில, தேவனிடத்துல நாம் வைத்திருக்கிறதான விசுவாசத்துல நாம் என்ன, உங்கள் விசுவாசத்தை உறுதிப்படுத்தி கொண்டு, அந்த விசுவாசத்துக்கு ஒரு பேர் கொடுத்திருக்கிறது, பரிசுத்தமான விசுவாசம். அந்த விசுவாசத்தை உறுதிப்படுத்தி கொண்டு 20 அல்லேலூயா என்ன சொல்லுகிறதுன்னா, அந்த விசுவாசத்தில் நீங்களோ பிரியமான உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணும். எப்படி ஜெபம் பண்ணும்? இன்றைக்கு நம்முடைய ஜெபங்கள் மாம்சத்துக்கு ஏற்ற ஜெபங்களாய் மாறுகிறது. தேவ ஆவியார் நினைப்படுத்துற நம்முடைய ஜெபம் பரிசுத்த ஆவிக்குள்ளாக இருக்கணும். எந்த ஒரு ஜெபமாக இருந்தாலும் நீ தேவனுடைய பிள்ளை கவனிங்க, அப்போஸ்தல காலங்களில் அப்போஸ்தல உபதேசங்களை காத்திருந்தவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டார்கள். ஒரு பரிசுத்த ஆவியின் நிறைவோடு ஜெபித்தார்கள், கிரியை நடந்தது. இன்றைக்கு நானும் நீங்களும் கர்த்தரை ஆராதிக்கிறோம், ஆனால் விசுவாசத்தில் பரிசுத்த ஆவிக்குள்ள ஜெபம் மறைந்து போயிட்டு. சிலர் பாருங்கள், ஜெப குறிப்பு கொடுத்தா மணிக்கணக்காக ஜெபம் பண்ணுவாங்க, ஏன்னா சிந்தித்து ஜெபம் பண்ணுவாங்க. இல்லை லூயா, ஒரு குடும்பத்தில் சோத்திரம் சிந்தித்து ஜபிக்கிறதுனால பிரயோஜனம் இல்லை, ஆவியில் ஜெபம் பண்ணால் பிரயோஜனம் உண்டு. அலே லூயா, ஏன்னா கத சோத்திரம் எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷன், அவன் எப்படி ஜபித்தான், கருத்தாய் ஜபித்தான். ஒரே ஒரு வார்த்தை, ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படி நான் செய்தேன், நீர் என்னை கேட்டருளும். இன்னைக்கு ஜபங்கள் என்பது அநேகருடைய ஜபங்கள் என்னன்னா, கதை பட்டியலிட்டு ஜபம் பண்ணுறாங்க. என்ன போட்டு? பட்டியலிட்டு. கதை ஸ்தோத்திரம், நான் கடந்த வாரம் கூட சொன்னேன்னு நினைக்கிறேன், விசுவாசிகள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும், உலகத்தின் ஞானத்தில் சிறக்கணும். பிரை சொல்லான் தேவ பிள்ளைய, அப்படி அல்ல, ஆண்டவர் உம்முடைய விசுவாசத்தில் உறுதியாய் நிற்கணும் ஐயா. உம்மை உறுதியாய் பற்றி கொண்டு உம்முடைய மனதை, உம்முடைய உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர்களாய் உம்மையே நம்பி இருக்கிற விதத்தில் என்னை நடத்தும் ஆண்டவரே, என் குடும்பத்தை நடத்தும் ஆண்டவரே, என் பிள்ளைகளை நடத்தும் ஆண்டவரே, என் தேசத்தை நடத்தும் ஆண்டவரே என்று சொல்லி ஆவியில் ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தர் அற்புதம் செய்வார். அல்லேலூயா. இன்னைக்கு அநேகருக்கு உணவு தேவை கர்த்தாவே. இன்னைக்கு அநேகர் பரமண்டல ஜபத்தோடு நிற்கிறாங்க. என்ன ஜபம்? அல்லேலூயா. என்ன ஜபம்? பரமண்டல ஜபத்தில் தான் பாதி பேர் நிற்கிறாங்க. பாதி பேர் இல்லை, முக்கால்வாசி இங்கே தான் நிற்குது. பரமண்டல ஜபந்தான், ஆனால் ஆவிக்குள்ள உள்ள ஜபம் வேற. ஆவியில் ஜபம் பண்ணும் பொழுது ஸ்தோத்திரன் ஒவ்வொரு வார்த்தையும் வல்லம் உள்ளதாகி மாறுகிறது. ஆவியில் ஜபம் பண்ணும்போது நல்லா கவனிங்க, ஸ்தோத்திரன் ஒரு வார்த்தையை நான் சொல்லி முடிக்கும்படியாக விரும்புகிறேன். பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணும்போது உண்மையாக ஒரு மனிதன் தேவனிடத்தில் ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது ஆவியான ரோமர் சோத்திர 8:27 சொல்லுகிறது, சோத்திர நாம் வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாதபடி இருக்கிற அப்படின்னால் பரிசுத்த ஆவியான தாமே வாக்கு கடங்காத பெருமைச்சோடு நமக்காக என்ன செய்கிறார், வேண்டுதல் செய்கிறார். அப்படி நான் ஆவியில் நான் ஜெபம் பண்ணுவனா இருந்தா, என்னுடைய ஆவியில் ஜெபம் பண்ணும்போது நான் ஜெபிக்கிற ஜெபம், நீங்க ஜெபிக்கிற ஜெபம் ஒருவேளை அந்நிய பாஷையா இருக்கலாம். எப்படி இருக்கலாம்? அந்நிய பாஷை ஜெபம் பண்ணும்போது அந்நிய பாஷை யாராவது பேசுறாங்கன்னா ஆவியானவர் ஜெபிக்கிறாருன்னு அர்த்தம். லே லூயா, லே லூயா. எத்தனை பேர் ஆவிக்குள்ள ஜெபம் பண்ணதுக்கு இன்னைக்கு ஆண்டவரை கேட்க போறாங்க, ஆண்டவரை ஆவியில் ஜெபிக்கிற கிருபையை தாரும். பேதுரு மறுதளிக்க காரணம் என்ன தெரியுமா? அவனுக்குள்ள ஆவி இல்லை. என்ன இருந்தது? மாம்சம் இருந்தது. என்ன இருந்தது? மாம்சம் இருந்தது. ஆனா என்ன இல்லை? மாம்ச பலன் தான். ஆனால்தான் இயேசுவை பிடித்த உடனே பட்டயத்தை உருணா மல்குசுக்கு காதை வெட்டிட்டான். இன்னைக்கு அநேகர் அடுத்த காயப்படுத்த காரணம் என்னன்னா, இன்னும் ஆவியின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ளவில்லை.
இந்த வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளையே, நீ ஆவிக்குள்ளாய் மாறும் பொழுது சபையோடு சேர்ந்து ஆவியில ஒருமனப்பட்டு கர்த்தரை ஆராதித்து ஆவிக்குள்ளாய் மாறுகிற வேளையில உனக்காக விண்ணப்பம் பண்ணுகிறது ஆவியானவர். யார் விண்ணப்பம் பண்ணுவா? எத்தனை பேர் ஆவியான விண்ணப்பம் பண்ண வேண்டும் வாஞ்சிக்கிறீங்க? எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? கத்திரபாதி கேட்க, ஆண்டவரே உண்மை உறுதியாய் பற்றி கொண்டு உண்மையாகவே உண்மையே பற்றி கொண்டிருக்கிற பாக்கியத்தை எனக்கு தாரும்னு கேளுங்க. கத்தர் கிருப தருவார், நிச்சயமா உங்களுடைய ஜெபம் பரலோகத்திலிருந்து பலனை கொண்டு வரும், பரிசுத்த நகரத்திலிருந்து ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். உங்களை பாக்கியவான்களாய் மட்டுமல்ல, பாக்கியவான்கள் வார்த்தை ஆச்சரியப்பட்டவர்களாய் கத்தர் மாற்றுவார். முழங்கால் படிடுவோமா? தேவ சமுதிரத்தை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கலாமா? ஆண்டவரே, என் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும் எந்த நிலையிலும் உம்மை உறுதியாய் பற்றி கொண்டு நிற்கிற மனதை எனக்கு தாரும் ஆண்டவரே, மனதை தாரும் ஆண்டவரே. எத்தனை பேர் கேட்க போறீங்க? அந்த மனதோடு கூட கர்த்தருடைய பண்ணின அந்த நல்ல அறிக்கையை மறுபடியும் நம்ம அறிக்கையிட வேண்டியது அவசியமா இருக்கிறது. அல்லேலூயா. பண்ணின அறிக்கை என்ன சகோதரா, சகோதரி தேவனத்தில் பண்ண நல்ல அறிக்கை என்ன? அதை மறுபடியும் நினைவுகூர்ந்து பார். கர்த்தருடைய ஒன்று கூட திரும்பி பார். உன் வாழ்க்கையில் பெரிய அற்புதத்தோடு கர்த்தர் காத்து கொண்டிருக்கிறார். உனக்கு மெய் சமாதானத்தை தர, பூரண சமாதானத்தை தர தேவாவியானவர் சித்தமுள்ளவராய் இன்னைக்கு நம் நடுவில் உலாவி கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தையோடு கடந்து வந்திருக்கிறார். நீ ஏற்றுக்கொள்வாயா இருந்தால், விசுவாசிப்பாயா இருந்தால், நல்ல அறிக்கை பண்ணுவாயா இருந்தால் கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்த போகிறார், மேன்மைப்படுத்த போகிறார். ரூத்தின் நல்ல அறிக்கை உன்னை பரிசுத்தாடிய பட்டியலில் கொண்டு வந்து சேர்த்தது. ஹலேலூயா. யோபுடைய நல்ல அறிக்கை அவனுக்கு நன்மையானதை கொண்டு வந்தது. ஆபிரகாமுடைய அறிக்கை அவனை விசுவாசியின் தகப்பனாய் மாற்றினது. ஹலேலூயா. ஹலேலூயா. எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? ஆண்டவராகிய தேவனே, என் இதயத்திலிருந்து நல்ல ஒரு அறிக்கை உண்டாகட்டும் ஐயா. உம்மை போல ஒரு தேவன் இல்லை, உம்மை போல ஒரு ரட்சகர் இல்லை. ஹலேலூயா. எசேக்கியாவை போல சொல்லுங்க, எசேக்கியாவை போல ஒரு நல்ல அறிக்கை பண்ண கிருபதாருங்கப்பா, நல்ல அறிக்கை பண்ண கிருபதா இருங்கப்பா. நாளாகமத்தில் வாசிக்கும் சொல்வது, அவருடைய பலம் எல்லாம் மாம்ச பலம். ஓ, நமக்கு எதிராக வந்தவருடைய பலம் மாம்ச பலம். தேவப்பிள்ளை உனக்கு எதிராக எழும்புகிற மனிதனா இருந்தால் அது அவனுடைய மாம்ச பலம். அல்லேலூயா. பிசாசே உனக்கு விரோதமாக எழுப்பியிருந்தா, நீ பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணும் பொழுது, தெளிந்த புத்தியோடு ஜெபம் பண்ணும் பொழுது பிசாசு உன்னை விட்டு ஓடி போவான். கவலை உன்னை விட்டு ஓடி போகும், வேதனை உன்னை விட்டு அகன்று போகும். உன் வாழ்க்கையை வேதனைப்படுத்துகிற சத்ருவானவன் அவன் விலகி ஓடுவான், விலகி ஓடுவான். எல்லாரும் கர்த்தர்களை ஒப்பு கொடுங்க, ஆவியானவருக்கு ஒப்பு கொடுங்க. ஆவியானவரே, என்னுடைய விண்ணப்பம் எல்லாம் ஆவிக்குள்ளாய் மாறட்டும் ஐயா. என்னுடைய உறுதி எல்லாம் உம் ஒருவரையே சார்ந்து நிற்க கிருபதா இருங்கப்பா. கேளுங்க, அல்லேலூயா. ஒரு வேளை என்னிடத்துல வந்து யார் ஆகிலும் நீ இன்னும் நம்பிக்கையில உறுதியா இருக்கிற கேட்டா, இல்லை என் கர்த்தர் இன்னும் ஜீவிக்கிறார், இயேசு இன்னும் ஜீவிக்கிறார் சொல்ல முடியுமா உனக்கு? என் இயேசு உயிரோடு இருக்கிறார், ஒரு உயிர் தந்தவர் மரிக்கவில்லைங்க. அல்லேலூயா. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு உயிர் தந்த இயேசு உன்னோடு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார் அல்லவா? தீ ராபா கபாதியா கமாரியாலதனா, உன்னோடு கூட நீ ஞானஸ்நானத்தினால் என்னைக்கு அவரோடு உடன்படிக்கை பண்ணினாயோ அன்றைக்கு அவர் உன்னோடு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். உன் உடன்படிக்கையை சற்று நிதானித்து பார். நீ அவர்கள் பண்ண நல்ல அறிக்கை சகோதரியே அமர்ந்து விடாதே. கத்தரை பார்த்து சொல்லு, நான் உங்களுக்கு பண்ண நல்ல அறிக்கையை மறுபடியும் அறிக்கையிட போகிற ஐயா. ஆமென். அல்லேலூயா. ஒரு நல்ல அறிக்கை, ஒரு நல்ல அறிக்கை உன் வாழ்க்கையில சமாதானத்தை கொண்டு வரும். ஆமென். நித்திய ஜீவனை கொண்டு வரும் அந்த அறிக்கையானது சொல்ற உன்னை தேவ மகிமையினால் நிரப்பும். கர்த்தரை மகிமையினால் நிரப்பி நீ ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபத்திற்கும் பதில் தர காத்து கொண்டிருக்கிறார், காத்து கொண்டிருக்கிறார், காத்து கொண்டிருக்கிறார். அருமையான வாலிபனே, நீ ஆதியில தேவனத்தில் கொண்ட அன்பு என்ன? ஆண்டவர்கள் பண்ண பொருத்தனை என்ன? நீ ஆண்டவர்கள் பண்ண உடன்படிக்கை என்ன? அடுத்த என்ன தீர்மானத்தோடு அவருடைய கரத்தை பிடித்தாய்? உன்னை பார்த்து கதை கேட்கிறார். மறுபடியும் உன்னை புதுப்பித்துக் கொண்டு அந்த அறிக்கையை அவன் மறுபடியும் புதுப்பிக்கிற வேளையில உன்னை தேவ மகிமையால் நிரப்பு என்று கட்ட சொல்லுகிறார். நீ மாறா ராக்கா மாறியா. ஹலேலூயா. 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 கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவார், உன்னை உயர்த்துவார், உன்னை நடத்துவார். எப்பொழுது தெரியுமா? நீ தேவனுக்குள்ளே தைரியமாய் கர்த்தரையே தன் நம்பிக்கையை கொள்ளும் பொழுது,
கத்தரேத்த நம்பிக்கையாய் எல்லாரும் வலதுகிறத கத்தரினை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே, என் வாழ்நாள் முழுவதும் உண்மையே நம்பிக்கையாய் கொண்டு வாழ எனக்கு உடைய நல்ல கிருவே தாரும். ஆண்டவரே, எனக்கு அந்த நல்ல கிருவே தாரும். ஆண்டவரே சொல்லுங்க, எங்களுக்கு அந்த நல்ல கிருவேளை தாரும் ஐயா, எங்களை சபையாய் தாரும். ஆண்டவரே உண்மையே உண்மையே சொல்லுங்க, உண்மையே உறுதியாய் பற்றி கொண்ட மனதோடு வாழ்ந்திருக்க கிருபதாரும், செழித்திருக்க கிருபதாரும், உங்க கிருபைகளுக்கு வேண்டும் ஐயா. அதுக்கு நல்ல கிருபையினால் கர்த்தர் ஒரு நிரப்புவாராக, கரங்களை கீழே போடலாம். அன்பின் ஆண்டவரே, உங்களுடைய கரங்களில் எங்களை தாழ்மையோடு தருகிறோம். ஆண்டவராகிய தேவன் எங்களை தெரிந்து கொண்டு எங்களோடு கூட உடன்படிக்கை பண்ணினவர். ஆண்டவர், நாங்கள் உம்மிடத்தில் பண்ண உடன்படிக்கையை ஆண்டவரே ஒன்று கூட நினைவுபடுத்தி, நீர் எங்களுக்கு வைத்திருக்கிறதான நல்ல பாக்கியத்தை, தேவ மகிமையை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள கிருபை தரும்படி செபிக்கிறோம். இந்த நாள் இந்த வார்த்தையை கேட்ட யாரும் பங்கெடுத்துக் கொண்டிருந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு இன்றைக்கு உறுதிப்படுவார்களாக, உறுதியாய் கர்த்தருக்காய் நிற்பார்களாக, கர்த்தருடைய அன்பிலே வேரூன்றுவார்களாக. ஆண்டவரே, தேவன் வைத்திருக்கிற மகிமையை பெற்றுக்கொண்டு இந்த தேசத்தில் சுடர்களைப் போல பிரகாசிக்க கர்த்தர் கிருபை தரும்படி செபிக்கிறோம். ஆண்டவராகிய தேவனே, நீர் என்னுடைய தேவன், உம்முடைய தேவன், என்னுடைய தேவன் சொன்ன ரூத்துவை பரிசுத்த வாழ்க்கை பட்டியலில் கொண்டு வந்த தேவன், உம்மை உறுதியாய் நம்பின தெய்வ மனுஷர்களை இன்று வரையிலும் பாதுகாக்கிற பரலோகத்தின் தேவன், ஓ வானங்களின் வழியாய் ஓ பரலோகத்துக்கு ஏறிப்போன பிரதான ஆசாரியனாகிய தெய்வம் எங்களுக்காய் வைத்திருக்கிறதான அந்த உன்னதமான நன்மையை இந்த வார்த்தையை கேட்ட ஒருவரும் இழந்து போகாதபடிக்கு தேவ கிருபையினால் ஒரு நிரப்புவீராக. இந்த வார்த்தைகள் தொடர்ந்து நம்முடைய பிள்ளைகளோடு ரிங்காரமாகட்டும் ஐயா. இந்த பிள்ளைகளுக்கு எத்தனை பெரிய பாக்கியத்தை வைத்திருக்கிறீர் ஐயா, ஒவ்வொருவருக்கும் வைத்திருக்கிறீர், தனித்தனியாய் வைத்திருக்கிறீர், பேர் பேராக வைத்திருக்கிறீர். அதை பெற்று அனுபவிக்க ஜபத்திலே பரிசுத்தாவிக்குள் ஆண்டவரே சுபம் பண்ணி விழித்திருக்கிற கிருபைகளை ஒவ்வொருக்கும் தாரும், தாழ்த்துகிறோம். இந்த நாளிலும் கூட ஒரு விளக்கத்தாவே பல விதமான வேதனைகளோடு கூட ஆண்டவரே தங்களுடைய வாழ்க்கையில பல இழப்புகளோடு கூட, மனுஷரால் வந்த நெருக்கத்தினாலும் பிசாசினால் வந்த தந்திரத்தினாலும் பாதிக்கப்பட்டிருப்பார்களா இருந்தால், பரலோகத்தில் இருக்கிற தேவன் தாமே ரீபாரியாளா இந்த பிள்ளைகளுக்காக எழுந்தவர்கள் கிரியை செய்து விளக்கத்தில் விடுதலை ஆக்கும்படி செபிக்கிறையா. உடைய வருகை மட்டுமாய் தேவ மகிமை அடைகிற அந்த நாள் வரையிலுமாய் ஒரு இங்கத்தில் காத்துக்கொள்ளும் இயேசுவின் நாம ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாயிருக்கிற தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவுடைய சிநேகமும் ஐக்கியமும் சமாதானமும் விசேஷமாய் கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்ட மனதோடு கர்த்தர் வைத்திருக்கிற பூரண சமாதானத்தை கர்த்தர் ஒருக்கும் தருவாராக, ஆமேன் ஆமேன். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஒருவருக்கு ஒரு வாழ்த்து சொல்லுங்க, கர்த்தரை உறுதியாய் நம்புங்க, அவர் பூரண சமாதானத்தை தருவார். ஒருவருக்கு வாழ்த்து சொல்லுங்க, கர்த்தரை உறுதியாய் நம்புங்க, பூரண சமாதானத்திலும் காத்துக்கொள்வார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். Dear listeners, request you to download our new FGPC FM application from the Play Store and enjoy listening to the gospel music. You can also stream our songs using TuneIn Radio, which is available under all platforms. Thank you for choosing FGPC FM. May God bless you all.